श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगना रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावतूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधा कृष्णपादान् सहगना ललिता श्रीविशाखान्वितां च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगतपते गोपेश गोपिका कांता राधा कांत नमस्तुते। तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये। जयतां सुरथो भंगु मम मंदमतीर्गति। मत्सर्वसपादाम्भोजो राधा मदन मोहनौ दिव्यवृंदारण्यकल्पद्रुमतो रत्नाकर सिंहासनस्थितो श्री श्री राधा शील गोविंद देवो प्रश्चालिपिक सेव्यमान स्मरामि श्रीमान रासरसारंभी वंशीवरतरस्थिता हर्षन वेणुस्वनैर्गोपी गोपीनाथ श्रेयस्तनां नमा महावतन्याय कृष्ण प्रेम प्रतायते कृष्णाय कृष्ण चैतन्य नामिने गौरत्विषे नमो नमः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। एल्लरिगू नमस्कार। उपदेश अमृतम प्रार्थने श्री नरोत्तम दास ठाकुरुडैय प्रार्थने। श्रीरूप रघुनाथपते हईपे आगुति कबे नाम पुजबसे युगल प्रीति।
எப்போது கோஸ்வாமிகளால் கொடுக்கப்பட்ட இலக்கியத்தை புரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு ஏற்படுகின்றதோ அப்போதுதான் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணனின் உன்னதமான அன்பு பரிமாற்றங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த அமிர்தத்தில் இன்னைக்கு நாம் சுவைக்க இருப்பது இரண்டாவது பானை. முதல் பானை முழுவதும் சுவைச்சு முடிச்சிட்டோம், பருகியாச்சு. இன்னைக்கு இரண்டாவது பதம், இரண்டாவது பானை. அத்யாஹார பிரயாசச்சாம் பிரஜல்பானியமக்ரஹாம் ஜனசங்கச்சலௌல்யம் ச சத்பீர் பக்தீர் வினஸ்யதி. மொழிபெயர்ப்பு. ஒருவன் பின்வரும் ஆறு செயல்களில் அளவுக்கு அதிகமாக சிக்கிக்கொள்ளும் பொழுது அவனது பக்தி தொண்டு வீணாகிவிடுகிறது. ஒன்று, தேவைக்கு அதிகமாக உண்ணுவது அல்லது தேவைக்கு அதிகமாக செல்வம் திரட்டுவது. இரண்டாவது, கிடைத்திருக்கிய பொருள் பௌதிக பொருள் அடைய பெருமுயற்சி செய்வது. மூன்றாவது, பௌதிக விஷயங்களை பேசுவது. நான்காவது, சமய விதிகளை ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அல்லாமல் ஒப்புக்கு பின்பற்றுவது அல்லது சாஸ்திர விதிகளை அலட்சியம் செய்து சுதந்திரமாக செயற்படுவது. ஐந்தாவது, கிருஷ்ண உணர்வில் ஆர்வமில்லாத பௌதிக எண்ணம் கொண்டவர்களோடு சகவாசம் கொள்வது. ஆறாவது, பௌதிக சாதனைகளின் மேல் பேராசை கொள்வது. ஸோ இன்றைய தினம் இரண்டாவது பதம். இந்த அமிர்தத்தில் நம்ம முதலிருந்து பார்க்கலாம். முதல் பதத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு விஷயங்களை முக்கியமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த பதத்திலையும் பார்க்கலாம் ஆறு விஷயங்கள். இது வந்து எல்லாமே ஆறு ஆறு விஷயங்களாக ரூபகோசாமி எடுத்து சொல்கிறார். ஸோ இதில் வந்து இந்த ஆறு விஷயங்களில் ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னா இல்லை, அது அளவுக்கு அதிகமாக அந்த ஆறு விஷயங்களில் நம்ம மூழ்கும் போது சிக்கிக்கொள்ளும் போது நம்ம என்ன செய்கிறோம், பக்தி தொண்டிலிருந்து நம்ம விலக வேண்டிய சூழ்நிலை, இல்லாட்டி பக்தியை என்ன செய்கிறோம், வீணடிக்கிறது. இந்த ஆறு விஷயங்களும் பக்தி பண்ணக்கூடியவர்களுக்கு இது பக்திக்கு வந்து வினசியது, பக்தியை வீணடிக்கக்கூடிய விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதனால் இந்த ஆறு விஷயத்திலிருந்து முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா மீண்டு வர்றதுக்கு நம்ம பார்க்கணும். அத்யாகார பிரயாசச்ச பிரஜல்ப நியம அக்ரஹ ஜனசங்கச்ச லௌல்யம். இந்த ஆறு விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன செய்யணும், மீண்டு வரணும். அவங்க தான் பக்தி தொண்டில் நிலைச்சு நிற்க முடியும், பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்றத பற்றி விளக்கமாக இங்கே கொடுக்குறார். ஸோ இது இன்றைக்கி கொஞ்சம் இந்த முழு சுலோகத்தையுமே நம்மளால் கொஞ்சம் பார்க்க முடியும். என்ன மாதிரியான விஷயங்கள், ஆறு விஷயங்களை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பிரபுபார் வந்து பொருள் வரியில் கொடுக்கும்போது முதல்ல வந்து என்ன செய்கிறார்னு சொன்னால், பகவானுடைய மூன்று பிரதான சக்திகளை பற்றி எடுத்து பேசுகிறார். அந்தரங்க சக்தி, தடச சக்தி, பகிரங்க சக்தின்னு மூன்று சக்திகளை பற்றி கொஞ்சம் பேசுகிறார். அந்தரங்க சக்தின்னு சொல்லி சொன்னால் பகவானுடைய உள் சக்தி. அது ஸ்ரீமதி ராதாரணியிலேருந்து அவருடைய ராதாரணியின் விரிவங்கம் ஆகிய மகாலட்சுமியிலேருந்து எல்லாருமே அந்தரங்க சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து தடஸ்த சக்தி. தடஸ்த சக்தின்னு சொன்னால் நடுப்புற சக்தி. அது நம்முடைய எல்லா ஜீவராசிகளும், எல்லா ஜீவாத்மாக்களும், ஆத்மாக்கள் எல்லாருமே வந்து நடுப்புற சக்தி, தடஸ்த சக்தியாக இருக்கிறோம். அடுத்தது வந்து பகிரங்க சக்தி. பகிரங்க சக்தின்னு சொன்னால் பகவானுடைய வெளிப்புற சக்தி, அதான் மகா மாயான்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய மாயா சக்தி. இப்போ இந்த மூணு சக்திகளும் பகவானுடைய சக்தி தான் எல்லாமே. யாரும் பகவானை விட்டு பிரிஞ்சு கிடையாது, எல்லாமே பகவானுடையது தான். அதனால் இப்போ நம்ம வந்து தடஸ்த சக்தி, நடுப்புற சக்தியாக இருக்கிறோம். அந்தரங்க சக்தி பகவானுடைய சேவையில் எப்பயுமே ஈடுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கூட நம்மளை விலக விடாமல் அந்தரங்க சக்தி, அந்தரங்கன்னு சொல்லி சொன்னால் உள் சக்தி. சொல்கிறோம்ல, ஒருத்தனை சொல்கிறோம்ல, டே உன் அந்தரங்கத்தில் நான் பகிரங்கப்படுத்துறேன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா அந்தரங்கம் சொல்லி சொன்னால் அவருடைய ரகசிய உள்புறமான ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சோம். பகிரங்கம்னா வெளிப்படுத்துறது, அப்போ வெளிப்புற சக்தி. அப்போது நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ இந்த தடஸ்த சக்திகள் எல்லாமே, இப்போ மதில் மேல் போனேன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பூனையானது ஒரு மதில் ரெண்டு பக்கம் ஒரு ஒரு செவத்தில் போய் நின்றுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, எங்கிட்ட அங்கிட்டு தவறுதா, வெளியில் தவறுதா, உள்ளே தவறுதான்னு சொல்லி எங்கிட்டு குதிக்கணும்னு சொல்லி அது ரொம்ப யோசனையாக இருக்கும்.
ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜீவராசிகள் எல்லாம் நடுப்புறமாக இருக்கிறோம். ஒன்று கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணருக்காக வேண்டி நம்முடைய செயல்கள் நம்முடைய சேவை எல்லாத்தையும் கிருஷ்ணர் பக்கம் திருப்புறதா இல்லை மாயா பக்கம் திருப்புறதான்றது ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எந்த குழப்பமும் கிடையாது, மாயா பக்கம் தான் ரொம்ப திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர். லேசாக ஏதோ பகவானுடைய பார்வை கடைக்கன் பார்வைப்படுதா இல்லாட்டி நம்ம பகவானை லேசாக பார்க்க ஆரம்பித்தோம்னா கூட நமக்கு வந்து நல்ல ஒரு மங்களமான விஷயங்கள் உண்டாகும். ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, மாயா சக்தியை தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அங்கே மாயாவுடைய தாக்கம் இங்கே அதிகம்தான். இது ரொம்ப இங்கே சொல்ல வேண்டாம், எல்லோரும் அனுபவப்பட்டுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னு கூட அவசியம் இல்லை. இன்றைக்கி இன்றைக்கி உள்ள காலகட்டம் அது இன்னும் மாயாவுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நேரடியாக கண்கூடாவே பக்தர்களால் பார்க்க முடியுது மாயாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ பரந்த மனப்பான்மை கொண்ட மகாத்மாக்கள் தான் இந்த குறுகிய மனப்பான்மை கொண்ட துராத்மாக்கள் ரெண்டு பேரை பற்றி சொல்கிறார். இந்த பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும் சொன்னால் பகவானுடைய சேவையில் வர முடியும், பகவானுடைய சேவையிலும் உலகத்திலையும் உலகத்துக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் அவங்களால் நல்ல உயர்ந்த சேவையை கொடுக்க முடியும். பகவானுடைய அதாவது பரந்த மனப்பான்மை இல்லாதவர்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய குடும்பம் சமுதாயம் இல்லை நாடு அந்த மாதிரி உடல் சம்பந்தமான கருத்துலேயே இருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களால மறுபடியும் துன்பந்தான். உங்களுக்கு உடல் சம்பந்தமான கருத்துன்னு சொல்லி வந்துருச்சுன்னு சொன்னாலே அது பிரச்சனையை தான் கொடுக்கும். உடல் சம்பந்தமான கருத்துக்கள் நமக்கு நல்ல பலனை கொடுக்காது, நமக்கு நன்மை அளிக்க முடியாது. உடல் சம்பந்தமான கருத்துக்கள் எல்லாமே வந்து மேலும் மேலும் நமக்கு பிரச்சனை துன்பத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்க முடிய நமக்கு மகிழ்ச்சியவோ நல்ல ஒரு நிம்மதியவோ என்ன செய்ய முடியாது, கொடுக்காது அப்படின்றத பற்றி சொல்கிறார். இந்த துராத்மாக்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, பொதுவாக புலனின்பத்தை குறிக்கோளாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபுபார். துராத்மாக்கள் யார் ஒருத்தர் வந்து புலனின்பத்தை மையமாக அதை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அவங்களுடைய விஷயம் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க சமூகம் நம்ம குடும்பம் இல்லாட்டி ஒரு தேசம் நாடு இனம் மொழி இதைத்தான் மையப்படுத்தி பெருசாக ஏதோ செய்யணும் அதுக்காண்டி போராடுறேன் செய்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானுடைய உன்னதமான பரமபுருஷருக்கு தொண்டு செய்யணுன்ற எண்ணம் அது மூலமாக சமுதாயம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வராது. அதனால் அவங்களுடைய தொண்டு பூராமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கான் நாட்டுக்கோ தொண்டு அது. ஆனால் அதோட முக்கிய நோக்கம் என்ன, அவன் வந்து புகழடையணும், அதில் ஒரு பேர் கிடைக்கணும், ஏன்னா புகழடையணும் அப்படின்றதான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வேணும். அந்த சைத்திரன் மகாப்பிரபு அவர் சொல்கிறார் இல்லையா சிசாஷ்டகத்தில், நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதம் வா ஜகதீச காமையே. இந்த தனம் ஜனம் சுந்தரி கவிதம் இந்த நாலு விஷயத்துக்காக தான் என்ன செய்ய போகிறோம், ஓடிக்கிட்டு இருக்க போகிறோம். வேறு என்ன ஒன்றும் இருக்காது. நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் பெரிய சொசைட்டியில் பெரிய தலைவராக இருக்கார், ஏதோ அது செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இது செஞ்சுருக்காரு, ரொம்ப நல்லதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு, நம்ம எல்லோரும் பெருசாக கொண்டாடுவாங்க. ஆனால் அவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அழகாக தெரிஞ்சு போகும். இந்த நாலு விஷயத்தை நாடி தான் இருக்கும், ஜனம் தனம் கவிதம் சுந்தரி. இந்த நாலு விஷயத்துக்காக வேண்டி தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, போவாங்களே தவிர நாலு விஷயத்தின் பின்னாடி தான் இன்றைக்கி எல்லாருமே போயிட்டுருக்குறாங்க. வேறு ஒரு காரணமும் கிடையாது. அவன் நல்லது செய்யணுன்றது என்ன கிடையாது, அவன் வந்து புகழ் அடையணும், அவனுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வேணும் இல்லாட்டின்னு சொல்லி சொன்னால் நிறையா பொருள் சேர்க்கணும், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் பெண்களுடைய சேர்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று ஸ்தூல புலன் இல்லாட்டி சூட்சம புலன்களை மகிழ்ச்சிப்படுத்துறது தான், புலனின்ப விஷயம் தான் வழிய வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி புறப்பாருங்க சொல்கிறாரு. ஆனால் இந்த மகாத்மாக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் மகாத்மாக்கள் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பகவான் பரமபுருஷனுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா பகவான் திருப்தி அடைஞ்சான்னு சொல்லி சொன்னால் அகிலலோகம் என்ன செய்ய முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சோம் சொல்லி சொன்னால் அப்போமே நம்முடைய துன்பம் என்ன செஞ்சிருது ஆரம்பமாயிடுது. நம்ம புலன்களை நம்மளால் என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம், அதான் மற்ற நரோத்தம் தாஸ் தாக்கூரோட பாடுறாரு, இது வந்து சபல சுகம் பக்தினோ தாக்கூரும் பாடுறாரு, இது வந்து நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறதே வந்து சபல சுகம் சொல்லி சொல்லப்படுது. சபல சுகம் சொன்னால் நிலையாக இருக்காது, ஒரு இந்த நம்முடைய ஆசை வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கும், மாறிட்டே போயிருக்கும், நம்முடைய மகிழ்ச்சி வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே நிலையாக இருந்துக்கிட்டு இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னால் நம்ம காலையில் எல்லாம் சாப்பிட்றோம், இன்றைக்கி துவாதசி காலையில் பொங்கலோ இட்லி இது மாதிரி நல்ல சுவையாக இன்றைக்கி சாப்பிட்ருப்போம். பிரேக் பண்ணுறதுக்கு துவாதசி ஏகாதசியை பிரேக் பண்ணுறதுக்கு நல்லா வீட்டில் அம்மா என்ன செய்கிறாங்க, நல்லா சுட சுட இட்லி சட்னி சாம்பாரெல்லாம் கொடுக்குறாங்க. அது சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குது. அதே இட்லி அதே சட்னி சாம்பாரை வந்து மத்தியானமும் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கு என்ன செய்யுது,
அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதே இட்லி சட்னி சாம்பார் தினம் அப்படி மூணு வேளை, ஏன்னா நீ தான் நல்ல சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு இதே போது இது சந்தோஷம் சொல்லி சொன்னே, அதனால் உனக்கு வாழ்நாள் முழுவதும் இட்லி சட்னி சாம்பார் தான் சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும், நமக்கு அது வெறுப்பாயிடும், அதை நம்மளால் ஏற்றுக்கிட முடியாது. இன்னும் சொல்கிறதுக்கு சொன்னால் இன்னும் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம், நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். இது இந்த நம்முடைய டேஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னால் எதுலேயுமே இங்கே மகிழ்ச்சி கிடையாது, நம்ம மகிழ்ச்சியை வந்து வெளியில் தேடிக்கிட்டு இருக்கிறோம். பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்யும் போது மட்டும்தான் இந்த ஜீவன் என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சி அடைய முடியும். நம்முடைய புலன்களை திருப்திப்படுத்தணுன்றதுக்காண்டி நம்ம வெளியில் விஷயங்களை தேடிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு என்ன செய்யாது, அது மகிழ்ச்சியாக கொடுக்காது, அது ரொம்ப வந்து துக்கத்தை தான் கொடுக்கும். ஒரு நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அதே விஷயம் மறுநாள் அது என்ன செய்யும், துக்கமாக நமக்கு மாறும். இன்னும் ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லி சொல்லணும்னா, நம்ம எல்லாம் குழந்தையாக இருந்திருப்போம், எல்லாருமே சின்ன குழந்தைங்களா 6 மாதம் 7 மாதத்து குழந்தை தொட்டில் படுத்திருக்கும் போது ஏதாவது நம்மளை கடிச்சிருச்சோ இல்லாட்டி ஏதாவது வலின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்வோம், குழந்தைங்கள் அழுகும். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. அழுகும்போது என்ன செய்கிறோம், ஒரு பொம்மையோ இல்லாட்டி என்ன செய்கிறோம், கிளுகிளுப்பையோ ஆட்டுறோம். அது முன்னாடி போய் அது முன்னாடி கிளுகிளுப்பையோ பொம்மையோ காமிக்கும்போது அது என்ன செஞ்சிடும், அந்த வழியெல்லாம் மறந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருது இல்லையா. இது எல்லாருக்குமே எல்லார் குடும்பத்துலேயும் இந்த அனுபவம் உண்டு. இன்றைக்கி நம்ம எல்லாம் வளர்ந்து பெரிய ஆட்களாக இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்துலேயோ இல்லாட்டி வியாபாரத்துலேயோ தொழிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை கஷ்டம் வீட்டில் வந்து நமக்கு சொல்லி அழுகணும் போல் இருக்கு, அழுகே வந்துருச்சு. அப்போ அம்மாக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிஸ்னஸில் வந்து பிரச்சனை இல்லாட்டி இல்லை குடும்பத்தில் பிரச்சனைனாலும் அம்மா பாட்ட போய் சொல்கிறேன், எனக்கு மாதிரி குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி சொல்லி அழுகிற நேரத்தில் அதே அம்மா வந்துட்டு அந்த கிளுகிளப்பிலையை கொண்டு வந்து முன்னாடி வந்து ஆட்டினா எப்படி இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது அதே கிளுகிளப்பை தான் நமக்கு என்ன செஞ்சது, மகிழ்ச்சியை கொடுத்தது. நம்ம சந்தோஷமாக நல்லா சிரித்தோம், அந்த கிளுகிளப்பை ஆட்டும்போது நமக்கு என்ன செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நம்ம நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா உனக்கு அன்னைக்கு வந்து நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது இதே கிளுகிளப்பை தான் காமிச்சேன், நீ நல்லா சந்தோஷமாக சிரித்த, இன்றைக்கி நீ அழுகும்போது இதை ஆட்டினா ஏன் வந்து நீ கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா. அப்போ நம்முடைய விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு மாறிக்கிட்டே போகுது, எதுலேயுமே நிலையான ஒரு சந்தோஷம் இந்த பௌதிக உலகத்தில் நம்ம தேட முடியாது. நம்ம தொலைச்ச சந்தோஷத்தில் இருட்டில் தேடிக்கிட்டு இருக்கிறோம், நிஜமான ஒரு இடம் இருக்குது, நிஜமான இடத்த விட்டுட்டு அந்த நிழலான இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் இங்கே வந்து எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக அமைது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். அது துன்பம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் 3 விதமான துன்பங்களை பற்றி இங்கே பேசுகிறார். அதி தெய்வீக கிளேசா, அதி பௌதிக கிளேசா, அதி ஆத்மீக கிளேசா, 3 கிளேசங்கள் இருக்குது இங்கே. இது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதியோ நீங்கள் யாரை சொன்னாலும் சரி, பெரிய படித்தவனோ படிக்காதவனோ ஆணோ பெண்ணோ குழந்தையோ வயதானவங்களோ ஆரோக்கியமாக இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப உடல்நிலை சரியில்லாதவன் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த 3 விதமான துன்பங்கள் உண்டு. அதி தெய்வீக கிளேசா அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவர்களால் ஏற்படக்கூடிய துன்பம். 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. உண்மையாக பார்த்தோம் சொல்ல நம்முடைய செயல்பாடுன்றது இங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ சும்மா பெருசாக பிரித்து கொடுக்கணும், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், நம்மளுடைய செயல்பாடுன்றது ஒன்றும் கிடையாது. நம்முடைய கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி அந்த தேவர்கள் 33 கோடி தேவர்களும் நம்மளுக்கு இங்கே என்ன செய்கிறாங்க, இயக்குறாங்க. அது மூலமாக செயல்கள் நடைபெறுது. இது எல்லாத்துக்கும் மேலே பரமபுருஷ பகவானுடைய கருணை ஒன்று இருக்குது, அதன் மூலமாக தான் எல்லா செயல்களுமே என்ன செஞ்சிட்டு இருக்கு, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தெரியாததுனால நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நான் அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன்னு சொல்லி. இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு சின்ன கதை உண்டு மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை. மகாபாரதம் யுத்தமெல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்குது, யுத்த காலத்தில் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்து கௌரவ சேனை, இங்கிட்டு வந்து பாண்டவ சேனை, கிருஷ்ணர் அர்ஜுனர் யுதிஷ்ட மகாராஜா எல்லோரும் இங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கிட்டு வந்து துரியோதனன் பீஷ்மர் துரோணாச்சாரியா எல்லோரும் அந்த சைடு இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிறார் யுதிஷ்ட மகாராஜா, எப்படி நம்மகிட்ட வந்து சேனைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அவங்ககிட்ட சேனை அதிகமாக இருக்குது, இப்போ இப்போ யுத்தத்தை இவ்வளோ பெரிய யுத்தம் தேவையில்லையே அப்படின்னா பயங்கர கலக்கத்தோடு நின்று, யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியாது, யார் தோக்க போகிறான்னு தெரியாது, நிறையா உயிர்கள் மரணப்பட போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிறார் கலக்கத்தில். அப்போ அங்கே ஒருத்தர் வாரான், யாருன்னு சொல்லி சொன்னால் பப்ரிகன் சொல்லி ஒருத்தன். பப்ரிகன் யாருன்னு சொல்லி சொன்னால் கடோத்கஜனுடைய பையன், பீமனுடைய பேரன், பீமனுடைய பையன் கடோத்கஜன் பையன் வந்து பப்ரிகன் சொல்லி. அவன் அங்கே வந்து வந்துடுறான், நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்களை என்ன செய்கிறான்னா சுற்றி வளம் வர 3 முறை வளம் வந்து மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுறான். அப்போ யுதிஷ்ட மகாராஜா கேட்குறாரு, தம்பி நீ யார் அப்படின்னு சொல்லி.
சொல்கிறேன். நான் உங்களுடைய பேரன் தான், நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து பாட்டனார், நான் உங்களுடைய பேரன் தான் கடவுட்கஜனுடைய பையன் அப்படின்னு என்னுடைய பேர் வந்து பப்ரிகன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறான். சரி, அப்போ யுதிஷ்டமராச்சாரி ஒருத்தன் வந்திருக்கிறான் நம்ம குரூப்பில், இவன் ஒருத்தன் புதுசாக சேர வந்திருக்காரு, அவர் கொஞ்சம் சந்தோஷந்தான். பிரபு கடோத்கஜனுடைய பையன் பப்ரிகன் சொல்லி, கடோத்கஜனுடைய பையன், அவன் பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்தவன். இவன் வனவாசம் போயிருக்கும்போது அங்கே இடும்பி வர்றா, இடும்பிக்கும் பீமனுக்கும் பிறந்த பையன் வந்து கடோத்கஜன். அவனுடைய பையன் பப்ரிகன் வந்து என்ன செய்கிறான், அவங்க பாண்டவர்களை வணங்கிட்டு அவங்கள வளம் வந்து மறுபடியும் வணங்கிட்டு என்ன செய்கிறான். அப்போ யுதிஷ்ட மகாராஜா கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு சொல்லி, நான் வந்து கடோத்கஜனுடைய பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பப்ரிகன், என்னுடைய பேர் பப்ரிகன் சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த பப்ரிகன் கேட்குறான் யுதிஷ்ட மகாராஜாட்ட, ஓ பாட்டனாரே, தந்தையே, ஏன் வந்து ரொம்ப கலக்கமாக இருக்கிறீங்களே, மனக்கவலையோடு இருக்கிறீங்க, இவ்வளோ பேர் கூட்டம் நின்றுட்டுக்கீங்க, இதெல்லாம் என்ன கூட்டங்க, இவ்வளோ பேர் கூடி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி யுதிஷ்ட மகாராஜாருக்கு அந்த வருத்தத்துலேயே ரொம்ப கோபம். இதெல்லாம் சண்டை போட்டு இவ்வளோ உலகமே வந்து திரண்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறோம், கிட்டத்தட்ட 64 கோடி பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க, வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்தில் இறங்கிட்டு இருக்கு, இவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான், வந்து எதுக்கு இங்கே கூட்டம் கூடி நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கிறான்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இருந்தாலும் கேட்குறான், சின்ன பையன் கேட்குறான், நம்ம சொல்லணுமேனு சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் இப்போ யுத்தம் ஆரம்பமாக இருக்குது, மகா யுத்தம், கௌரவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, நாங்கள் பாண்டவர்கள் நிற்கிறோம், எங்களுக்கு அவங்க வந்து நினச்சாங்க கொடுக்க வேண்டிய பங்காகி அந்த ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க, அதனால் எங்களுக்கும் அவங்களுக்கு இப்போ யுத்தம் ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ சொல்கிறேன், ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளோ பேர் வந்து சண்டை போடணும் அவசியமே இல்லையே, நீங்கள்லாம் போயிடலாம், நீங்கள்லாம் கிளம்பி போகலாம், நான் ஒரே ஆளுங்க எல்லாம் முடிச்சிடுறேன், யுத்தத்தை முடிச்சிடுறேன் அப்படின்றான். அப்போ யுதிஷ்ட மகாராஜா சொல்கிறாரு, குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, எல்லாருமே வந்து நிற்கிறான், அவ்வளோ பேர் பெரிய பெரிய அஸ்திரங்களை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான், அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கணுன்றதுலாம் பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ பப்ரிகன் சொன்னால், இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கலக்கமடைய வேண்டாம், நான் ரெண்டு அம்பு கொண்டு வந்திருக்கிறேன், இந்த ரெண்டு அம்பு போதும், இந்த எல்லாத்தையுமே முடிச்சிடறதுக்கு, எல்லார் கதையும் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நினச்சிங்கன்னா ஒரு அம்பு எடுத்தான், ஒரு அம்பு எடுத்து மந்திரத்தை சொல்லி அதில் ஒரு சிகப்பாக ஒரு குங்குமப்பிடி மாதிரி அதில் வந்தது, மந்திரத்தை சொல்லி அது ஆகாயத்தை நோக்கி அந்த அம்பை விட்டான். அம்பை விட்ட உடனே அது எல்லா அந்த எதிர்த்த சேனையில் இருக்கக்கூடிய எல்லோருடைய மார்பிளையும் போய், அந்த குங்குமம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொடி வந்து எல்லோருடைய மார்பிளையும் போய் தூவிச்சு, துரியோதன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கௌரவ சேனை முழுவதும் எல்லார் மேலேயுமே தூவிருச்சு. அடுத்து சொன்னால், இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது அம்பு எடுத்து நான் விட்டேன்னு சொல்லி சொன்னால், யார் மேலெல்லாம் யாருடைய மார்பிளெல்லாம் இந்த வந்து பொடி தூவி இருக்குதோ அவங்க மார்பிளெல்லாம் போய் குத்தி அவங்கள எல்லாத்தையுமே கொன்றோம், அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம், எல்லோரும் நம்ம என்ன செஞ்சிடலாம், முடிச்சுட்டு யுத்தத்தை முடிச்சுட்டு எல்லோரும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு. யுதிஷ்ட மகாராஜாவுக்கு அவ்வளவு ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷமாக போச்சு, இப்போ யுத்தம் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போயிருமா, நம்ம எவ்வளோ கவலைப்பட்டுட்டு பயந்துக்கிட்டுலாம் வந்தோம், எல்லாத்தையும் முடிச்சுடுவோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சரி விடு அப்படின்ட்டார். அவன் அடுத்த அம்பை எடுத்து மந்திரத்தை உச்சாட்டம் பண்ணான், அதுக்குள்ளே கிருஷ்ணர் என்ன செஞ்சாருன்னா, அவனுடைய தலையை சக்கராயத்தால் அவனுடைய தலையை கட் பண்ணிட்டார். இப்போ யுதிஷ்ட மகாராஜனுக்கு பயங்கரமான கோபம், கிருஷ்ணரை திட்டுறார், கிருஷ்ணா நீ என்ன எங்களுக்கு நண்பனா விரோதியான்னு தெரியலையே, இவ்வளோ தூரத்துக்கு சண்டை தான் போட்டான்னு கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு இழுத்து கொண்டு வந்து விட்டுட்ட, ஏதோ இந்த யுத்தத்தை முடிச்சிடும் சுலபமாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், அம்பை விட்டு அம்பையெல்லாம் விடுறதுக்கு ரெடி ஆனால், நீ என்னன்னா நமக்கு சாதகமாக இருக்கிறவனை போய் கொண்டுட்டிய, நம்முடைய பேரனை நமக்காக வேண்டி யுத்தம் பண்ண வந்த நம்முடைய சகாவை நீ கொண்டுட்டிய அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பகவான் சொல்கிறார், யுதிஷ்ட மகாராஜா நீ வந்து உனக்கு தர்மராஜான்னு பட்டம் வேற கொடுத்துருக்குறாங்க, இது தர்ம யுத்தம், எத்தனையோ பேருடைய கணக்குகள்லாம் இங்கே தீர்க்கப்பட வேண்டியது இருக்குது, பீஷ்மர்லேருந்து துரோணாச்சாரியர்லேருந்து அஸ்வத்தாமன்லேருந்து இங்கே எத்தனையோ பேருடைய கணக்குகள் தீர்க்கப்படணும், சல்லியன் நிறையா பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய கணக்கெல்லாம் எத்தனையோ ஜென்மமாக தீர்க்க முடியாத கணக்குகளை இப்போ இந்த யுத்தத்தின் மூலமாக தீர்க்கிறக்காண்டி நிறைய பேர் ஜென்மம் எடுத்தே வந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவன் பொசுக்கு நீங்கள் ஒரு அம்பை விட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டோன்னா கதையெல்லாம் என்ன செஞ்சிடும், வீணாக போயிடும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, துவாரகையில் கிருஷ்ணன் நிற்கும் போது அங்கே சேவை செய்யக்கூடிய ஒரு பக்தர் வந்துட்டு, கிருஷ்ணன் நான் நீ ஆகும் நீ நானாகவும் மாறிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கதை அன்றைக்கி பார்த்தோம். கிருஷ்ணருடைய பிளான் ஒன்று இருக்கும், அது என்னன்னு தெரியாமல் நம்மளாக ஒரு பிளான் போட்டோம்னா போகிற என்ன செஞ்சிடும், குளப்படி ஆறி இப்படித்தான், இது வந்து தர்ம யுத்தம், இந்த தர்மத்துக்காக வேண்டி எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்கிறான்,
இந்த கதையெல்லாம் உனக்கு தெரியாத, நீ தர்மத்தை மீறி அதர்மமாக சும்மா சுலபமாக எல்லாரையும் கொண்டுட்டு போயிடலாம் நீ நினைக்கிறிய, இது நியாயம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு சொல்லி அந்த தலையை கொண்டுட்டு போய் நினைச்சார். அவன் கேட்குறான், அவருக்கு கிருஷ்ணர் கேட்குறாரு அந்த பப்ரிகன்ட்ட, பாரு நான் உன்னை கொண்டுட்டேன் உனக்கு மோட்சம் கிடச்சிரும், பிரச்சனை இல்லை, என் கையால் யார் ஒருத்தர் மரணப்படுறானோ அவனுக்கு வந்து மோட்சம்ன்றது உரிமை தான், இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், கிருஷ்ணா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீ மோட்சம் கொடுத்துரு, அதிலே இருந்து எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் எப்படினாலுமே எனக்கு வந்து மோட்சம்ன்றது அது நிர்ணயிக்கப்பட்டது தான், இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, இந்த யுத்தம் எவ்வளவு நாள் நடக்குது, இந்த யுத்தத்தை முழுசாக நான் என்ன செய்யணும் பார்க்கணும், இந்த யுத்தம் எவ்வளோ எந்த மாதிரி போகுதுன்றதை கடைசி வரைக்கும் நான் முழுமையாக இருந்து பார்க்கணும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும். அர்ஜுனிட்ட சொன்னார், பிரச்சனை இல்லை, இவன் ஒரு அம்பால் நினைச்சிரு, இவன் தலையை தூக்கி கொண்டு போய் அந்த தெரியல எதுக்கு தெரியல மலை மேலே போய் நிப்பாட்டி வச்சுருந்துட்டார். அவன் ஒரு அம்பெடுத்து மந்திரம் சொல்லி விட்டான், அந்த தலை மட்டும் போய் நினைச்சிருச்சுன்னு சொன்னால் மலை மேலே போய் உட்காந்துருச்சு. அந்த யுத்தம் நடந்ததை முழுமையாக பார்த்தது யாருன்னு சொல்லி சொன்னால் அந்த பப்ரிகன்னா, அந்த பேசும் தலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்றாடம் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, மேலே இருந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஏன் அந்த அடிக்க வரம்பாரு ஓடு விரட்டு அடி அப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ 18 நாள் யுத்தம் நடக்குது, யுத்தம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. யுத்தம் முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய இந்த தேரோட்டிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறவங்களாம், சிப்பாய்கள் ஒன்று ரெண்டு பேர் இருந்தவங்களாம் என்ன செய்கிறான்னா பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். பார்த்தா பீமன் என்ன செஞ்சான், அவ்வளோ பேர் அப்படி அடித்தான், தொடையை கிழிச்சான், நெஞ்சை பிளந்தான், கதையால் அடித்தான், அப்படி இப்படின்னு பல பேர் பீமனை புகழ்கிறாங்க. சிலர் வந்து அர்ஜுனனை புகழ்கிறாங்க, ஐயோ அர்ஜுனனை ஒரு அம்பு விட்டான்னா லட்சக்கணக்கான அம்புகளாக போய் அப்படி என்ன செய்யுது அந்த சேனையை முழுவதுமே அழித்தது, அப்படி கொண்டுச்சு அர்ஜுன் அப்படி அம்பு போட்டான் இப்படி அம்பு போட்டான் அவனை கொண்டா இவனை கொண்டான் பயங்கரமாக புகழ்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டவர்னா அர்ஜுனன் பீமன் எல்லாம் பாண்டவர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், அப்படி மமதையில் மேந்துட்டு வந்துட்டு இருக்காங்க, ஏன்னா ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் ரொம்ப மமதையில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பப்ரிகன் தலை இருக்கே பேசும் தலை இருக்கே அவன் ஏளனமாக சிரிக்கிறான், இந்த பாண்டவர்களுடைய இந்த புகழ்ச்சியை கேட்டுட்டு ஏளனமாக சிரிக்கிறான், ரொம்ப இதாக ஆக்ரோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ பீமனுக்கு இன்னும் கோபம், இந்த ஏளன சிரிப்பை கேட்ட உடனே பீமனுக்கு கோபம், என் கதையால் அடிச்சனும் மண்டே நூறிக்கிருவேன்றான். அப்போ சொல்கிறான், உனக்கு மண்டையில் இந்த வீரம் இருக்கிற அளவுக்கு மூளை கிடையாது, தாத்தாவே திட்டுறான், உனக்கு உடம்புல வீரம் இருக்கிற அளவுக்கு மண்டையில் உனக்கு மூளை கிடையாது, நான் சிரிக்கிறேன் என்ன காரணம் நீ கேட்டியா அப்படின்னு. அப்போ இன்னும் அவனுக்கு கோபம் அதிகமாகுது. அர்ஜுன் சொல்கிறான், நீ அர்ஜுன் அவன் அம்பா போட்டு அவன் மண்டே அடிச்சிக்கி வெடிக்க செதறடிக்க செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், பாரு உனக்கு மூளை குறவுன்றதை எப்பயுமே நிரூபிச்சிக்கிட்டு இருக்கிற, அவன் தான் சொல்கிறான் நீ எதுக்கு சிரிக்கிற என்ன விஷயம்னு கேளேன் அப்படின்னு சொல்லி. சரின்னு கேட்கும்போது, என்ன எதனால் நீ சிரிக்கிற, எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி நாங்கள் ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம், 18 நாள் போராடி உயிர் பிழைச்சி நாங்கள் ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம், நீ வந்து இப்படி எங்களை அவமானப்படுத்தி சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், 14 நாள் நீங்கள் என்ன போராடுனீங்க, ஒன்றுமே கிடையாது, ஒருத்தனும் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே செத்த பாம்பு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, எல்லாத்தையும் காலி பண்ணது யார், கிருஷ்ணருடைய சக்கராயுதம் தான் முழுக்க முழுக்க அனுசிஞ்சிச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு இருந்தது, உண்மையாக பார்த்தா நீங்கள் ஒன்றுமே செய்யலை, எல்லாம் செத்து விழுந்த பிறகு நீங்கள் போய் அடிச்சிருது, அம்பு போடுறது, கதையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அவனை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறது, எல்லாம் செத்த பாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா, ஒரு பேர் ஒன்றும் சண்டை போடல, எல்லாமே செஞ்சது யார், கிருஷ்ணர், கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள்லாம் ஏது, பீஷ்மருடைய அஸ்திரம் ஒரு அஸ்திரத்துக்கு முன்னாடி உங்கள் சேனையெல்லாம் தாங்குமா, துரோணாச்சாரியுடைய ஒரு அம்புக்கு முன்னாடி நீங்கள்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் உணர்வு வருது. ஸோ அதே மாதிரி தான் பகவான் தான் எல்லாத்தையுமே என்ன செய்கிறார், செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறார், பகவானுடைய கருணையினால தான் இந்த உலகத்தில் சூரியன் இயங்கிக்கிட்டு இருக்கிறார், 33 கோடி தேவர்களும் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பூமாதேவியை கொண்டு எல்லாருமே சுழண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நான் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் சொல்லி எல்லாருமே ரொம்ப பீத்திட்டு அலையிறோம். அதனால் இங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் தெரியும், அப்படியே என்ன செஞ்சிருவோம், துவண்டு விழுந்துடுறோம், என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் இங்கே வந்து யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் இந்த 3 விதமான துன்பங்கள் இருக்குது, கிளேசங்கள், இந்த 3 வித துன்பங்களுக்கு நம்ம ஆட்பட்டுத்தான் ஆகணும், அது தெய்வீக கிளேசா, தேவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சிட்ருக்குறோம். இப்போ ரொம்ப இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், காலையிலே நியூஸ் போட்டாங்க 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் யாரும் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்தளவுக்கு அக்னி சூரியன் வந்து இறங்கி பூமிக்கு பக்கத்துலேயே வந்த மாதிரி தெரியுது, அவ்வளவு நெருப்பு. ஸோ இது மாதிரி 33 கோடி தேவர்களாலும் நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது,
சுனாமி, புயல், வறட்சி, என்னென்னமோ விஷயங்கள், மழை, அதிகமான மழை பெஞ்சு, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள், இதெல்லாமே தேவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். அடுத்ததாக அதி பௌதிக கிளேசா, ரெண்டாவது அதி பௌதிக கிளேசா அப்படின்னா மற்ற ஜீவராசிகளால் ஏற்படக்கூடிய துன்பம். இது இன்னும் பெருசாக எக்ஸ்பிளைன் எடுத்து சொல்லணுன்ற வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி மற்ற ஜீவனால் தான் என்ன செஞ்சிட்ருக்குறோம், இந்த ஜூமில் வந்து உட்காந்துருக்கோம், இல்லாட்டி ஜூமுக்கு யாராச்சும் வருவோமா? ஆன்லைனில் கிளாஸ்ன்னு சொல்லி சொன்னால் எத்தனை பேர் வர போகிறோம்? நேரடியாக கூப்பிட்டாலே கேட்க மாட்டோம், ஆன்லைனில் என்ன கிளாஸ்ன்ட்டு. இன்றைக்கி அதான் இந்த பகவான் நினைச்சிட்டார், எல்லாத்தையும் கட்டி போட்டு உட்கார வச்சுருக்கிறார். இன்றைக்கி இது எல்லாத்துக்கும் காரணம் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜீவராசி தான் இல்லையா? கொரோனான்றது என்ன, அதுவும் ஒரு ஜீவன் தானே, வைரஸ் வந்து அதுவும் ஒரு ஜீவன் தான். அதனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 2.5 லட்சம் பேர் செத்துருக்கிறான், 25 லட்சம் பேருக்கு மேலே இந்த நோய் தொற்று இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் என்னென்னமோ கதை, எல்லா டிவி நியூஸ் எதை திறந்தாலும் அதான் வந்துக்கிட்டு இருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. டிவியை திறந்துட்டாலே எல்லா நியூஸும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அதனால் மற்ற ஜீவராசிகளால் நமக்கு என்ன செய்யுது, எப்பயுமே துன்பம் இருக்க தான் செய்யுது. கொசு கடிக்கிறது அது கூட நம்மளால் தாங்க முடியல, ஒரு கொசு கடியோ எறும்பு கடியோ என்ன எவ்வளவோ பிரச்சனைகள் மற்ற ஜீவராசிகள். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனாலே இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, பிள்ளைங்களாலேயே நமக்கு பிரச்சனை, கணவனுக்கு மனைவியால் பிரச்சனை, மனைவிக்கு கணவனால் பிரச்சனை, எத்தனையோ இது கதைகள்லாம் பார்த்துட்ருக்கோம் பேப்பரில், கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டா, விஷம் வச்சு கொண்டுட்டான்னு எத்தனை எத்தனையோ கதைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே மற்ற ஜீவராசிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. இதிலேருந்து நம்ம அவ்வளோ சுலபமாக மேல முடியாது, யாராக இருந்தாலும் சரி தான். அடுத்தது அதி ஆத்மீக கிளேசா. அதி ஆத்மீக கிளேசம்னு சொல்லி சொன்னால் நம்ம உடலாலையும் மனதாலையுமே நமக்கு துன்பம். எவ்வளவோ வியாதிகள் வந்துக்கிட்டு இருக்கு, இல்லை நமக்கு மன கஷ்டம், வியாதிகள் கூட பரவாயில்ல, கிருஷ்ணா மனதாலேயே நிறைய பேருக்கு பிரச்சனை. ஒன்றுமே இல்லை, ஒரு வேலையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, சும்மா நீங்கள் உட்காந்துருங்கன்னு சொல்லி சொன்னால் 5 நிமிஷம் போய் சும்மா ஒரு இடத்துல உட்காந்தானாலே அவனுக்கு மனக்குழப்பம் ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்ம அதை செஞ்சோமே இதை செஞ்சோமே அப்படி இருந்திருக்கலாமோ இப்படி இருந்திருக்கலாமோ, பல கவலைகள் நமக்கு. மனதாலே நமக்கு ரொம்ப துன்பம், நம்ம உடலாலையும் சரி மனதாலையும் சரி அவ்வளோ சுலபமாக நம்மளால் விட்டு வர முடியாது. உடல் துன்பம் ஒரு பக்கம் அதிகம், ஆனால் மனக்கஷ்டம் ரொம்ப இருக்கும் நமக்கு. அந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, மீண்டே வர முடியாது, அவ்வளோ சுலபமாக மீண்டே வர முடியாது. புராணத்திலே வரக்கூடிய ஒரு கதை இருக்குது, எப்படி வந்து இந்த மனசில் மனப்பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருந்தானா அவன், எப்படி திரும்ப திரும்ப அதே மாதிரி இருந்துக்கிட்டு இருப்பான் அப்படின்றலாம் புராணங்களிலே கதை வருது. ஒருத்தர் நல்ல வியாபாரி, ஜவுளி வியாபாரம் பண்ணியிருக்கார், துணி ஜவுளி வியாபாரம்லாம் பண்ணி நல்லா நிறையா சின்ன வயசில் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஏதோ அந்த வியாபாரம் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு, நஷ்டம் அடைஞ்சு ரொம்ப சிரமப்பட்டு அப்படி இருந்திருக்கிறாரு. அப்போ பசங்கள்லாம் வந்துட்டாங்க, பசங்க தலையெடுத்து அவங்க வியாபாரம்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்க வேறு வேறு வியாபாரம் பண்ணுறாங்க, நல்லா பொருள்லாம் சேர்த்துட்டாங்க, நல்லா வசதியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இவருக்கு வந்து நம்ம வியாபாரம் பண்ணி நம்ம தோற்று போயிட்டோமே, நம்மளால் நல்லா வசதியாக வர முடியலேன்னு சொல்லி ஒரு எண்ணம் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும், அது அதே நினப்பு தான். யாராவது ஒருத்தன் காய்கறி விற்க வந்தான்னா என்னப்பா என்ன விற்கிறேன்னு கேட்பார். அவன் ஏதோ கத்திரிக்காய் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்பா, என்ன பெருசா கத்திரிக்காய், நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்க்காத வியாபாரமா, அந்த காலத்தில் நான்லாம் வந்து ஜவுளி வியாபாரம் பண்ணி கோடி கோடியாக சம்பாரித்தேன், அதே நேரத்தில் எல்லாமே ரொம்ப நஷ்டமாகி போச்சு, நஷ்டம் அடைஞ்சு ரொம்ப மோசமாகி போயிட்டேன், இன்றைக்கி என் பிள்ளைங்க தான் சம்பாரிச்சிட்ருக்கிறான் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டு இருப்பார். வேறு யாராவது ஏதாவது வியாபாரம் கொண்டு வந்தால் அவனை கூப்பிட்டு கேட்பார், என்ன வியாபாரம் போகுது அப்படின்னு. அவன் ஏதாவது சொன்னானே என்னத்தை பெருசாக இதெல்லாம் ஒரு வியாபாரம்னு சொல்லிட்டு, நான் அந்த காலத்தில் பார்த்தேன்னா அப்படி தான், இன்றைக்கி நிறைய பேர் இதை தான் பேசிக்கிட்டு இருக்கான், வீட்டில் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால். இதே கதை நிறையா நம்ம ஊர்லேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாம் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு வெளியில் உட்காந்துட்டு இல்லை டீ கடையில் போய் உட்காந்துட்டு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நான் பார்க்காத வியாபாரமா, நான் பார்க்காத வியாபாரமானு. இந்த பசங்க அவருடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை, ஏன் நம்ம அப்பாவுக்கு வந்து இவ்வளோ நம்ம சம்பாரிச்சிட்டோம் எல்லாம் செஞ்சிட்டோம், நிம்மதியாக இருக்க வேண்டிய இடத்துல அவர் மனக்கஷ்டம் போகவே மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் இதே புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு, வேறு என்ன தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு பாகவதர் ஒருத்தர் வந்து 7 நாள் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, வந்து மகாபாரதம் பேசுகிறதுக்காண்டி வந்திருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. பக்கத்து கிராமத்தில் 7 நாள் வந்து என்ன செய்கிறாரு, தொடர்ச்சியாக மகாபாரதம் பேச வந்திருக்கிறார் அப்படின்னு. உடனே என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அப்பாவை கொண்டு போய் விட்டாங்க, அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அந்த பாகவதர்கிட்ட சொன்னாங்க, எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் புலம்பிக்கிட்டே மன கஷ்டத்திலே இருக்கிறார், அவர் மன கஷ்டத்தை போக்குறதுக்கு
நல்ல விதமான பகவானை பற்றின கருத்துக்கள்லாம் சொல்லி அவர் மன கஷ்டத்தை நீங்கள் தான் போக்கணும், அதனால தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் பாகவதர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீ என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டில்லை, அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, மகாபாரதம் கேட்டானா எப்பேற்பட்டவனுடைய மூளையும் சரியாயிடும், நீ ஒன்றும் கவலைப்படாது, நீ வரும்போது பாரு புது மனுஷன் உங்கள் அப்பா வருவார் அப்படின்னு. பசங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம், அவருக்கு தட்சிணையெல்லாம் கொடுத்து இவருக்கு செலவுக்கெல்லாம் காசு கொடுத்து அப்பா ஏழு நாள் இங்கே இருந்து கதை கேட்டு ஆனந்தமாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். ஏழு நாள் அவரும் நல்ல மகாபாரதம் சொன்னார், முன் வரிசையில் நின்று அப்படியே அவர் அவ்வளவு தான் உரி உரி கேட்டுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர். ஏன்னா ஏழு நாளும் மகாபாரதம் கேட்டு அப்படி அவர் கதைகள்லாம் சொல்லும்போது அப்படியே கண்ணீர் ஊற்றும், அழுவார், சிரிக்கிறார், நவரசங்களையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அப்படி தான் முன் வரிசையில் நின்று நினச்சிட்டு இருக்கிறாருன்னா கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஏழு நாள் கதை முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு அவர் கேட்டார், சாமி பாகவதர் கூப்பிட்டு கேட்டார், ஐயா மகாபாரதம் எப்படி இருந்துச்சு கேட்டீங்களான்னு. சாமி உங்களை போல் மகான் உண்மா, எவ்வளவு அற்புதமாக சொன்னீங்க, புட்டு புட்டு வச்சேங்க ஒவ்வொரு கேரக்டரையும், நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே அப்படி கேட்டதில்லை, இவ்வளவு அலங்காரமாக இப்படி அற்புதமாக வந்து மகாபாரதத்தை எடுத்து சொன்னீங்க, என்ன சாமி செய்கிறது, 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த ஜவுளி வியாபாரம்லாம் பார்க்காம இப்படியெல்லாம் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சு இப்படியெல்லாம் இருக்காமல் நல்லா வந்திருப்பேன். அவருக்கு பாகவதருக்கு சப்புனு ஆயிப்பிச்சு, என்னடா இது ஏழு நாள் இப்படித்தான் ரொம்ப நவரசத்தையும் வெளிப்படுத்தி கேட்டுக்கிட்டு தான் கடைசியில் பார்த்தா மறுபடியும் இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு கதைக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி, சரி பார்க்கலாம் என்ன தான் செய்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ பசங்கள் வந்தாங்க, பசங்க வந்தோடனே பார்த்தோன்னா என்ன பாகவதர் என்ன எங்கள் அப்பா என்ன ஆனார்னு, உங்கள் அப்பா கொஞ்சம் திருந்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது, கேட்ட மறுபடியும் அந்த 30 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டார், பிரச்சனை இல்லை விடு இன்னொரு நாள் நினச்சி போகிறேன், 21 நாளைக்கு ராமாயணம் பேச போகிறேன் பக்கம் அடுத்த ஊரில், 21 நாளைக்கு நான் வந்து ராமாயணம் பேச போகிறேன். அங்கே அனுப்பிவிடு, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் மூடனாக இருந்தாலும் சரி, அவன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் கூட ராமாயணம் கேட்டால் தெரிஞ்சிடும், ராமாயணம் கேட்டு மாறாதவன் எவனுமே கிடையாது, மிருகம் கூட நினச்சிருக்குது ராமாயணத்தை கேட்டு மாறி இருக்குது, அப்பேற்பட்ட காவியத்தை நான் அங்கே பேச போகிறேன், ஏன்னா ராமாயணம் கேட்டேன்னு சொன்னால் அவங்க அப்போ வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுப்பிவிடுன்னு சொல்லி. அப்போ 21 நாள் சொன்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு அங்கே 21 நாள் நம்ம அப்பன் தொழிலன்னு சொல்லி அவனை நினச்சிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுட்டான் பக்கத்து கிராமத்தில். இவரும் போய் பாகவதூர் 21 நாள் கதை பேசினார் ராமாயணத்தை. மொதல் வரிசையில் தான் இதே மாதிரி மொதல் வரிசையில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தான், சிரிக்கிறதும் அழுகிறதும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ 21 நாள் கதை முடிஞ்சது. முடிஞ்ச உடனே சாஷ்டாங்கமாக வந்து காலையில் விழுந்துட்டான் அந்த பெரியவர் வந்து பாகவதூர் காலில் விழுந்துட்டான், சுவாமி என் கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னா, என்னடா அவன் கண்ணை என்னடா திறந்தனா, இந்த மாதிரி ராமாயணம் எவ்வளவு அற்புதமாக சொன்னீங்க, இது மாதிரி ராமலை போல ஒரு பரமபுருஷர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லா ஜீவன்களையும் ரசிக்கக்கூடியவன் ராமன் ஒருத்தன்தான், என்ன சாமி செய்கிறது ரொம்ப லேட்டாகி போச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதையை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த ஜவுளி வியாபாரம்லாம் பண்ணாமல் கொஞ்சம் என் வாழ்க்கையில் நான் பெருசாக முன்னாடி இருப்பேனே அப்படின்னு சொல்லி சொன்னான். அவருக்கு இன்னும் ரொம்ப நெஞ்சு வழியே வந்துருச்சு, பாகவதற்கு என்னடா இது 21 நாள் சொல்லி ராமாயணம் சொல்லி மறுபடியும் என்ன செய்கிறான், இன்னும் அவன் மனக்குழப்பம் விடலையே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. பார்த்தா ரொம்ப கோபமாகி போச்சு பாகவதற்கே, பார்த்தா இனிமேல் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக என்ன செஞ்சிட்டான்னா காசிக்கு இழுத்துட்டு போயிட்டான். காசி தெரியும் இல்லையா, வாரணாசி. வாரணாசிக்கு போனால் அங்கே போனால் இந்த தச அசுவமேத காட் அப்படின்னு ஒரு இடம், ஹரிச்சந்திர காட் எல்லாம் பக்கம் பக்கம்தான் இந்த காட்டுகள், இந்த துறைமுகம் கங்கை, இந்த கங்கை ஓடுது, கங்கை பக்கத்துலேயே அந்த கரைகள்லாம் பூரா வந்து சுடலே இருக்கும், அங்கே வந்து நினச்சிருக்காங்க வர்ற அந்த உடலில் பூரா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பாகவதருக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துருச்சு, பாருங்க என்ன தெரியுதுன்னு பாரு, எல்லாம் எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பாரு, நீ 30 நாள் ஜவுளி வியாபாரத்துக்கு 30 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் இதே உனக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, பாருங்க இன்னும் உனக்கு புத்தி தெரியல அப்படின்னு சொல்லி அவன் அப்படி பார்க்குறான். அந்த பிணம் எரியறதெல்லாம் நினச்சிட்டுருக்கிறான், பார்க்குறான் அங்கே காசியில் பார்த்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுக ஆரம்பிச்சிட்டு சொன்னால், சுவாமி உண்மையாகவே இப்போ தான் என் கண்ணை திறந்துருக்குறீங்க, எல்லாரும் எவ்வளோ பெரிய ராஜாக்கள் எல்லாருமே நினச்சிட்டுருக்குறான், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் இங்கே தான் வந்து ஆகிறான், எல்லோரும் இங்கே தான் வச்சு என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் சாமி என்ன செய்யறது, நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த ஜவுளி வியாபாரம் பண்ணுறது விட்டுட்டு நான் படுக்க விறகு வியாபாரம் பண்ணி நான் பெரிய அளவில் தொழில் பண்ணி பெரிய அளவில் நான் வந்திருக்க முடியும்,
ஆனாலும் போச்சே சாமி அப்படின்னா. ஸோ இது மாதிரி தான் இந்த ஜீவராசிகள் எல்லாருடைய நிலைமையுமே தான். இன்னைக்கு நிறைய பேர் இதே கதையை தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம நிறைய பார்த்துட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அவனுக்கு இதுதான், நான் இப்போ அப்படி இப்போ தொழில் பண்ணி இப்படி இருந்தோம், அப்படி நாங்கள் சின்ன வயசில் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், பழைய கதையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒழிய ஒன்றும் கிடையாது. உட்கார்ந்த இடத்துலேயே அவனுக்கு மன கஷ்டம். நம்ம தொழிலெலாம் நல்லா பண்ணியிருந்தோம்னா எப்படியோ வந்திருப்போமே, அவனை மாதிரி பணக்காரனாக வந்திருக்கலாம், இவனை மாதிரி கார் வச்சுருக்கலாம் சொல்லிட்டு மனக்குழப்பம் மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு அவன் நினைச்சிடான், சீக்கிரம் விழுந்துடுறான். ஸோ அதனால் நம்ம மனதாலையும் உடலாலையும் நமக்கு நிறைய துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சும்மா விட்டாலே அவன் பைத்தியமாகிக்கிட்டு இருக்கிறான் மனதாலையும் உடலாலையும். ஸோ இந்த கிளேசங்கள் எல்லாருக்குமே இது பொது தான். இதிலேருந்து அவ்வளோ சுலபமாக யாரும் நினைச்ச முடியாது, மீண்டு வர முடியாது. கொசு கடிக்குதுன்னு சொன்னால் எத்தனை தான் இருந்தாலும் சரி, நான் வந்து ஜனாதிபதி என்னை நீ கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நீ யாராக இருந்தாலும் நான் கடிச்சிட்டு போகிறேன், அது கடிச்சு அந்த கடிக்க தான் செய்யும். ஸோ அதனால் இந்த மூன்று வகையான துன்பங்கள் இருக்குது. இதை பற்றி பிரபுபார் சொல்கிறார். அடுத்து இதை காட்டிலும் இன்னும் பெரிய துன்பங்கள் நாலு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். இது மூணே பெருசாக தான், பெருசு தான். இதுக்கு மேலே இன்னும் நாலு துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது என்னன்னு சொல்லி சொன்னால் ஜென்மம் மிருத்யு ஜர வியாதி, பிறப்பு முதுமை நோய் மரணம்ன்ற மூணு விஷயம் இருக்குது. பிறப்பு அதான் பகவத்கீதையில் கூட கிருஷ்ணன் சொல்கிறார், ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம்ன்றார். அன்றாட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா, என்ன பிறப்பை பார்க்குறோம், முதுமையை பார்க்குறோம், நோய் வாய்ப்பட்டவங்களை பார்க்குறோம், மரணம் அடைகிறவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் கூட நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் அவ்வளோ சீக்கிரம் ஜாக மாட்டேன், எனக்கு இன்னும் 500 வருஷம் 600 வருஷம் இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்குற முடியா, கண் கூட பார்க்குறோம். எத்தனையோ மக்கள் இன்றைக்கி 1000 பேருக்கு 1500 பேருக்கு மேலே 2000 பேர்கிட்ட இறந்துட்டாங்க, 3000 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் என்ன நினைக்கிறேன், நான் சாக மாட்டேன், எனக்கு ஒன்றும் கொரோனா வரல, ஒன்றும் கிடையாது, நான் போய் என்ன செய்கிறேன், காய்கறி வாங்கிட்டு வரேன், அதை இதான் சொல்லி எல்லோரும் நார்மலாக ஓடிக்கிட்டு. இன்றைக்கி 500 பேரா மரணமா, இன்றைக்கி 500, இப்போ லேட்டஸ்ட் நியூஸு பிரேக்கிங் நியூஸ்லாம் போட்டுட்ருக்கிறான் இல்லையா, இப்போ பிரேக்கிங் நியூஸ் என்ன, இன்றைக்கி வந்து 500 பேர் மரணப்பட்டிருக்கிறான் கொரோனாவால் அப்படின்னு சொல்லி இந்தியாவில். அது தமிழ்நாட்டில் 190 பேருக்கா என்னமோ, இன்னும் 90 பேர் இவ்வளோ நாளாக இல்லாமல் இன்றைக்கி மட்டுமே 90 பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இறந்துருக்குறாங்க. ஆனாலும் கூட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான், சென்னையில் தானே செத்துருக்கிறேன், எங்கள் ஊரில் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் என்ன செய்யலாம், எங்கேனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுதான் பிரச்சனை. நம்முடைய பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம எதையுமே ஆழ்ந்து சிந்திக்கிறதுல நமக்கு மரணம் ஒவ்வொரு நொடியும் நம்ம பின்னாடி நினச்சிட்டு இருக்கு. நிழல் மாதிரி நம்முடைய நிழல் நம்மளை விட்டு எப்போமாச்சும் பிரியுமா, இருட்டாக இருந்தாலும் அது இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான் ஒழியா, நம்முடைய நிழல் எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் மரணமும் நம்மளை எப்பயுமே நினச்சிட்டு இருக்கு, துரத்திக்கிட்டு இருக்குது, முதுமை துரத்திக்கிட்டு இருக்குது, நோய் துரத்திக்கிட்டு தான் இருக்குது. ஜாதஸ்ய ஹிருத்வ மிருத்யுர் துருவம் ஜென்ம மிருத்தா, பகவத்கீதையில் அழகாக கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், யார் ஒருத்தன் பிறக்கிறானோ பிறக்கப்பட்டவனுக்கு மரணம் நிச்சயம், மரணப்பட்டவனுக்கு பிறப்பும் நிச்சயம். இங்கே இதுதான் வேலை, பிறந்து பிறந்து ரங்கராட்டினம் மாதிரி ஒரு நேரம் என்ன செய்கிறோம், கீழே போகிறோம், ஒரு நேரம் மேலே வர்றோம், மாறி மாறி என்ன செஞ்சிட்ருக்குறோம், இந்த உலகத்தில் தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இதிலேருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருத்தர் வந்து உணவு தானியங்கள் உடை பணம் உடலின் பராமரிப்பு தேவை, இதுக்கு மட்டுமே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, இதுக்காக வேண்டி மட்டுமே நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, இதெல்லாம் தேவை தான். இந்த நமக்கு உணவோ உடையோ இருப்பிடமோ இதெல்லாம் நமக்கு தேவை தான், ஆனால் இதை வந்து என்ன செய்ய முடியாது, இது அத்தியாவசிய தேவைகள் தான். இருந்தாலும் இது அதிகமாக இதுக்காக வேண்டி சேர்த்து வச்சுக்கிட்டு இதுக்காண்டி நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறார். அத்தியாவசியம் எது நமக்கு போதுமானது எதுவோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அந்த அளவுக்குல நம்ம வருமானத்தை பெருக்கினா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், பக்தி சேவையில் ஈடுபட முடியும். அழகாக குந்தி மகாராணி கூட சொல்கிறார், இது நம்ம குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனை சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அழகாக முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்தில் 26வது பதத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய பிரார்த்தனையில் எம்பெருமானே பகவானாகிய தாங்களை சுலபமாக அணுகிவிட முடியும், ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. பௌதியத்தில் ரொம்ப ஆழ்ந்து இருக்கிறவங்க, பௌதியத்தில் ரொம்ப ஆசையோட விருப்பத்தோட ரொம்ப ஆழ்ந்திருக்கிறவங்களால் பகவான் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. பௌதியத்தில் எல்லாத்தையும் வெறுப்பு வந்து அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வர்றவங்களால் மட்டும்தான் பகவானை சுலபமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் 4 விஷயங்கள் உள்ளவங்களால் முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார். கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவங்களால் என்ன செய்ய முடியாதான், பகவானை அவ்வளோ சுலபமாக அடைய முடியாதுன்னு நமக்கு அகங்காரம் இருக்கும், நான் பெரிய கௌரவமான குடும்பம், என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியும்ல அப்படின்பான். அடுத்தது பெரும் செல்வம்,
ரொம்ப செல்வத்தில் வசதி வாய்ப்போடு பிறந்த குடும்பத்தில் இருக்கிறவனாலே என்ன செய்ய முடியாது, அவ்வளோ சுலபமாக வர முடியாது. மூன்றாவது உயர்ந்த கல்வி, நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டா ரொம்ப அறிவு வந்துருச்சுன்னு நினச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அதை தான் முடிஞ்சு போச்சு. ஞானி என்று சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப ஞானம் உள்ளவனாலலாம் நினைச்ச முடியாது, பகவானை ஏற்றுக்கிட்டு பக்தி தொண்டுக்கெல்லாம் வர முடியாது. அடுத்தது நல்ல உடல் அழகு, நல்ல உடல் அழகு இருக்கிறவங்கள நான் தான் பெரிய அழகன், என்னை எல்லோரும் என்ன செய்யணும், தேடி வரணும், என்னை எல்லோரும் பார்க்கணும், என்னை தேடி வரணுன்றது தான் எல்லாருக்கும் என்ன போகலையே, நான் பகவானை தேடி போகணும், பகவானுக்கு தொண்டு செய்யணுன்ற எண்ணம் என்ன செய்யாது அங்கே வராது. அதுலேயும் இந்த குந்தி மகாராணி சொல்கிற இந்த நாலு விஷயம் இருக்கிறது இயல்பாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, நல்ல உயர்ந்த குடிப்பிறப்போ நல்ல செல்வமோ அல்லது நல்ல கல்வி இருக்கலாம், நல்ல உடல் அழகு இருக்கலாம், இது இயல்பாகவே நமக்கு பகவான் கொடுத்துருக்கலாம், அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இதை மேலும் மேலும் பெருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, நல்ல ஒரு குடிப்பிறப்புன்னு சொன்னால் நம்ம இன்னும் அந்த குடும்பத்தை நம்ம பெருசாக நம்முடைய சமுதாயத்தையோ குடும்பத்தையோ நம்ம கௌரவத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி நினச்சிட்டே போனான்னா அவன் டைம் பூரா அதில் தான் செலவு பண்ணுவான வழியாக பக்தி தொண்டுக்கு பகவானை நினைக்கிறதுக்கு அவனால் முடியாது அப்படின்னு சொல்லி. அடுத்தது நிறையா செல்வம் சேர்க்கணும், பொருளாதாரம் இருக்கிறது இப்போ இப்போ செல்வம் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, இப்போ எத்தனையோ செல்வந்தர் இருக்கிறாங்க உலகம் முழுவதும், அவ்வளோ பேர் எல்லாருமே கிருஷ்ண பக்தியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க செயல்பட்டுருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கிடைச்ச செல்வம் பரவாயில்ல, ஏதோ பகவான் கொடுத்துருக்கார, இதை வச்சு எப்படி பகவானுடைய தொண்டில் நம்ம ஈடுபடுத்தணும், பக்தி சேவையில் ஈடுபடுத்தணுன்றத அவனுடைய புத்தி அதில் போச்சுன்னு சொல்லி சொன்னால் அவங்க பக்தியில் முன்னேற முடியும். அதை விட்டுட்டு மேலும் நம்ம எப்படி செல்வத்தை அதிகரிக்கிறது, எப்படி நம்ம செல்வத்தை அதிகரிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் போயிட்டுருந்துச்சின்னு சொன்னால் அதில் தான் அவன் புத்தி போய்கிட்டு இருக்கும், நேரமும் அதில் தான் செலவழியுமே ஒழிய அவங்களால் என்ன செய்ய முடியாது, பக்தி தொண்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணி சொல்கிறேன். அடுத்தது கல்வி, ஒருத்தவங்களுக்கு நல்ல உயர்ந்த படிப்பு படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலாம், மேலும் வந்து நான் வந்து பெருசாக இன்னும் கற்றுக்கணும், இன்னும் சாகிற வரைக்கும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பான், நாலு பிஹெச்டி படிச்சுட்டேன்பான், என்ன பிரயோஜனம், வீட்டில் நடக்கிற சங்கதி கூட அவனால் தெரிஞ்சுக்கிட முடியாது, ஆனால் நாலு பிஹெச்டி படிச்சிருப்பான், வீட்டில் என்ன சங்கதி நடக்குதுன்னு கூட அவனால் தெரியாது. ஒரு சின்ன விஷயம் நாலு பிஹெச்டி பண்ணியிருக்க ஒரு ரசம் வைக்க தெரியுமான்னு வீட்டை நம்ம கேட்டால் தெரியாதுன்ட்டு இருப்பான். அப்போ நீ நாலு பிஹெச்டி படித்து என்ன பிரயோஜனம், வீட்டில் நமக்கு தேவையான விஷயங்களையும் நம்மளால் செய்ய முடியல, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் அந்த கல்வியை ஞானத்தை தேடி தேடி போய்கிட்டு இருக்கிறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்முடைய காலமோ புத்தியும் அது வீண் தான் அப்படின்னு சொல்லி. அவருக்கு அடுத்ததாக உடல் அழகு, நமக்கு உடல் அழகு இயல்பாக பகவான் கொடுத்துருக்கிறார், கொடுத்த அழகு போதும்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதனால் எந்த பிரச்சனை, அந்த அழகு இருக்கிறது அது பகவானுடைய கருணை, அது பகவானுடைய ஒரு வெளிப்பாடு தான், அது பகவானுடைய சக்தியுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய உடல் அழகு. அதை மேலும் அதிகரிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய கிரீம்லேருந்து அது இதுன்னு வாங்கி வாங்கி பூசிக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் பண விரையும் உடலும் ஏன்னா உடல் ஆரோக்கியத்திலேருந்து எல்லாமே கஷ்டம்தான். இன்றைக்கி நிறைய அதான் நடந்துக்கிட்டு இருக்குது, மார்க்கெட்டிங்கில் பார்த்தா எத்தனையோ அழகு சாதனங்கள் அவங்க வாங்கி வாங்கி பிதுக்கி பிதுக்கி பூசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன அவன் சொல்கிறான், ஏழே வாரத்தில் உங்களுக்கு மாற்றம் வந்துரும்ன்றான், ஏழே வாரத்தில் என்ன மாற்றம் வந்துடும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் சொல்கிறது என்னென்னா அவனுக்கு கம்பெனியில் பெரிய மாற்றம், பொருளாதார மாற்றம் வந்துடும், ரொம்ப கஷ்டத்தோடு வந்து இதை கம்பெனி ஆரம்பித்தோம், இன்றைக்கி நாங்கள் ஏழு வாரத்தில் நாங்கள் நல்லா வசதியாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் புரிஞ்சுக்கிடாமல் நம்ம வாங்கி நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம், முகத்தில் பூசிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம இந்தியாவில் அவ்வளோவா கிடையாது, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவன் சம்பாத்தியத்தில் கிட்டத்தட்ட 60% அழகு சாதனங்களுக்காண்டியே என்ன செய்கிறாங்க செலவு பண்ணுறாங்க, 60% எல்லாம் அவ்வளோ சோப்புலேருந்து எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் குந்தி மகாராணி சொல்கிறேன், இதெல்லாம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, மேலும் இதை வந்து அதிகரிக்கணுன்றதுக்காண்டி உங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்ச வேண்டாம், வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இந்த நான்கு இந்த சுலோகத்தில் பார்த்தோம்லே ஆறு விஷயம், அத்தியாகார பிரயாசஸ்ச பிரஜல்ப நியமக்கிரக ஜனசங்கச்ச லௌல்யம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் தன்னுன்னு ஒரு பழகு, இதுலேயே நம்ம போய்கிட்டு இருந்தோம் சொன்னால் சாப்பாட்டு அதிகரிக்கிறதுலையும் நம்ம தேவையில்லாத பேச்சு இதுலெல்லாம் நம்ம டயத்தை வீணடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அப்படிப்பட்டவன் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு தன்னுன்னு ஒரு பெற்ற நல்ல ஒரு மனிதனாக நாகரீகம் உள்ள மனிதனாக வர முடியாது அப்படின்றத பற்றி பீஷ்ம தேவர் நினைச்சிறாரு, அவருடைய பிரார்த்தனையில் சொல்கிறார், பாகவதத்திலே வருது, பாகவதத்திலே பீஷ்மரவருடைய பிரார்த்தனையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நாகரீகம் உள்ள மனிதனுக்கு உள்ள அடையாளங்களை பற்றி 9 அடையாளங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பாகவதத்தில் பார்க்கலாம் நம்ம, நாகரீகம் உள்ள மனிதனின் 9 அடையாளங்களை பற்றி சொல்கிறார். இவங்க இந்த மாதிரியான மனிதர்கள் தான் என்ன செஞ்சோன்னா பக்தி தொண்டில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் அடையாளம் என்னன்னு சொல்லி சொன்னால் கோபப்படாமல் இருக்கணும்,
நாகரிகமுள்ள மனிதனினுடைய ஒன்பது அடையாளங்களில் முதல் அடையாளம் கோபப்படாமல் இருக்கணும். ரெண்டாவது பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாமை. மூன்றாவது செல்வத்தை சமமாக விநியோகித்தல். இது நம்ம இதை சொல்கிற கருத்தையெல்லாம் பார்த்தா நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் சொல்லியிருக்கிறாரு, நம்ம கேட்டுக்கிடுவோம், தெரிஞ்சுக்கிடுவோம், தெரியவாது செய்யணுமே. முதல்ல கோபப்படாமல் இருத்தல், ரெண்டாவது பொய் சொல்லாமை, மூன்றாவது செல்வத்தை சமமாக விநியோகித்தல், நான்காவது மன்னித்தல். மற்றவங்களை என்ன செய்யணும், மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கணும், மன்னித்தல். ஐந்தாவது சட்டப்பூர்வமான மனைவியால் மட்டுமே குழந்தை பெறுதல். நம்ம திருமணம் பண்ண முடியாது, நம்மளுடைய மனைவிட்ட மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், குழந்தை பெற்றுக்கிடணும் அப்படின்றது. அடுத்தது உள்ள தூய்மை, உடல் ஆரோக்கியம், இது ரெண்டும் இருக்கணும். மனசு தூய்மையாக இருக்கணும், உடல் என்ன செய்யணுமா ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் வந்து நாகரிகமுள்ள மனிதனுடைய அடையாளங்கள். நம்ம இன்னைக்கு மன தூய்மை கிடையாது, உடல் ஆரோக்கியமும் கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். அதனால தான் சொன்னேன், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா என்னென்னு தெரியல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், முயற்சி பண்ணலாம். ஏழாவது யாருடனும் விரோதம் கொள்ளாமல் இருத்தல், யார்கிட்டையும் விரோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து எட்டாவது எளிமையாக இருத்தல், ரொம்ப வசதி வாய்ப்போடு ரொம்ப ஆப்பிளண்ட்லாம் இருக்கக்கூடாது, எப்பயுமே என்ன செய்யணும், எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே பொதுவாக மகாஜனங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே கருத்துக்களை தான் அவங்க வேறு வேறு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்பதாவது பணியாளர்களை அல்லது நமக்கு கீழ்ப்படிந்தவர்களை ஆதரிக்கணும், நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்மகிட்ட கீழ்ப்படிந்து அடைக்கலம்னு வந்திருக்கிறாங்களோ அவங்கள என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒன்பது விஷயங்கள் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அந்த சமுதாயத்தில் நாகரிகமுள்ள மனிதனாக இருக்கிறாங்க. தன்னுணர்வு பெற்ற மனிதர்கள் சொல்கிறோம் இல்லையா, தன்னுணர்வுன்ற வார்த்தை ப்ரோப்பராக நிறையா சொல்கிறார், தன்னுணர்வு தன்னுணர்வுன்னு சொல்லி. அப்போ தன்னுணர்வு பெற்ற ஒரு மனிதனாக வரும்னு சொல்லி சொன்னால் இந்த ஒன்பது விஷயங்களும் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது போக இன்னும் இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பிரகலாத் மகாராஜா சொல்கிறார், பிரகலாத் மகாராஜாவும் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பிரகலாத் மகாராஜா வந்து ஒரு பிராமணர் சொல்கிறார், பிராமணருக்கும் பிரகலாத் மகாராஜனுக்கும் இடையிலான ஒரு உரையாடலில், தன் புலன்களுக்கு அடிமையான ஒரு செல்வந்தன் பொருள் சேர்ப்பதில் பேராசை கொண்டு அதிக செல்வம் இருந்தும் எல்லா பக்கங்களிலிருந்தும் வரும் பயத்தின் காரணத்தால் தூக்கமின்மையால் அவதிப்படுவதை உண்மையாகவே நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு செல்வந்தன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் அதான் சொல்லலை, இயல்பாக அவனுக்கு ஒரு செல்வம் கிடைச்சிருந்துன்னு சொன்னால் அதை வந்து எப்படி நம்ம பக்தி சேவையில் ஈடுபடுத்தணும், அது வந்து நம்மளால் உண்டானது கிடையாது, நம்ம ஒரு கருவி தான். ஏன்னு சொன்னால் சாஸ்திரம் சொல்லுது, நாலு விஷயங்கள் வந்து நம்முடைய கர்ப்பத்திலேயே முடிவு பண்ணப்படுது, பிறந்து வந்த பிறகு தான் கிடையாது, நாலு விஷயம் நம்ம தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே முடிவு பண்ணப்பட்டு தான் என்ன செஞ்சுருக்கு, அனுப்பி வச்சுருக்கிறாங்க. முதல்ல வந்து நம்ம பிறக்கக்கூடிய காலம், எந்த டயத்தில் நம்ம இந்த பூமிக்கு வரப்போகிறோம்ன்றது. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறோம், இல்லை இல்லை நாங்கள் தேதி நேரமெல்லாம் குறித்து சிசேரியன் பண்ணி அந்த டயத்துக்கு நல்ல நேரம் பார்த்தெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம்னு, அது கூட அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலம்தான், அது தேவர்களால் பகவானால் நிர்ணயிக்கப்பட்ட காலம்தான், அதைத்தான் நமக்குள்ளேருந்து உணர்த்துறார். பகவான் வந்து உணர்த்தி இந்த நேரத்தில் அவனுக்கு எடு வெளியில் கொண்டுட்டு வந்தோன்னா அவன் நல்லா இருப்பான்ற மாதிரி என்ன செய்கிறாரு, கால நிர்ணயமெல்லாம் பார்த்து தான் அனுப்புகிறார். ஸோ அதனால் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான், தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே நிர்ணயிச்சாச்சு. ரெண்டாவது அவன் வந்து ஆணா பெண்ணான்றது, அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றது அது கர்ப்பத்திலே முடிவு பண்ணியாச்சு, பிறந்த பிறகு முடிவு கிடையாது, அது வயதுக்குள்ளே இருக்கும்போதே அது முடிவு பண்ணியாச்சு. மூன்றாவது அவன் இந்த உலகத்தில் எவ்வளவு தான் செல்வம் சேர்க்க முடியும், பொருளாதாரத்தை எவ்வளவு அடைய முடியுன்றது அதுவும் கர்ப்பத்திலே முடிவு பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நீங்கள் இங்கே வந்து எவ்வளவு தான், அதான் கிராமத்தில் சொல்லுவான், விளக்கனை தடவிட்டு ரோட்டில் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டப்போகுது, விளக்கெண்ணை தடவி இருக்க மாட்டேற்காண்டி எல்லா மண்ணும் இது ஒட்டிக்கிட போதா கிடையாது. நமக்கு எவ்வளவு இந்த உலகத்தில் இந்த ஜென்மத்தில் எவ்வளவு நம்ம பொருளாதாரம் சேர்க்க முடியும், எவ்வளோ பொருளாதாரத்தை அடைய முடியுன்றது ஏற்கனவே பகவான் நினைச்சிடறாரு, நிர்ணயம் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த செல்வம் நீங்கள் அடைய முடியும், சுலபமாக உங்களை வந்து சேரும். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு தேவையான செல்வம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு தான் வந்து கிடைக்க போகுது. நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு சிலருக்கெல்லாம் புரிஞ்சுக்கலாம், அவங்க எவ்வளவோ ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, எவ்வளோ பணம் வர்ற மாதிரி இருந்தாலும் அவங்க கையில் நிற்க மாட்டேங்குது, என்ன செய்யுறது அது போயிடுது. அப்படின்னா புரிஞ்சுக்கணும், நமக்கு இந்த ஜென்மத்தில் இவ்வளோ தான் நம்ம பிழப்பு, இவ்வளோ தான். அதனால் இந்த செல்வத்தை தேடி ஓடுறதை காட்டில் நம்ம என்ன செய்யலாம், பகவானை தேடி ஓடணுன்றதுக்கு நம்ம பாதையை திருப்பிடலாம். புரிஞ்சுக்கிடாமல் சாகிற வரைக்கும் சம்பாத்தியம் சம்பாத்தியம்னு ஓடிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அது கால விரயம்தான். ஸோ அதனால் நம்ம இந்த ஜென்மத்தில் எவ்வளோ
பொருளாதாரத்தை அடைய முடியுன்றது அது கர்ப்பத்திலே முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மரணம், நம்ம எந்த காலம் எவ்வளோ காலம் நம்ம இங்கே வாழ போகிறோம், எப்போ நம்ம மரணம் அடைய போகிறோன்ற காலத்தை நினைச்சிருந்தார் பகவான், கர்ப்பத்திலேயே நிர்ணயம் பண்ணிட்டார். ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம மற்ற புலனின்ப விஷயத்துக்காண்டி நினைச்ச வேண்டாம், தேடி அலைய வேண்டி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நமக்கு சேர வேண்டிய பங்கு நமக்கு வந்து சேர்ந்துடும். எப்படி நம்முடைய துன்பமானது நமக்கு விருப்பப்படாமல் நம்ம யாருக்குமே துன்பத்தை விரும்புறதில்லை. நான் எப்பயுமே இன்றைக்கி நினைக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சோடனே நான் இன்றைக்கி வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா துன்பப்படணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறதுண்டா? யாரும் கிடையாது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன செய்யுது, நம்ம விரும்பாமலே நம்முடைய துன்பம் வர்றது மாதிரி நம்ம விரும்பாமலே மகிழ்ச்சியை என்ன செய்யும், நம்ம தேடி போக வேண்டிய மகிழ்ச்சியை நம்மளை வந்து அடையும், அது தன்னால் தேடி வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த 4 விஷயங்களில் நம்முடைய பொருளாதாரமும் நமக்கு என்ன செய்ய போகுது, இந்த ஜென்மத்தில் எவ்வளோ கிடைக்கணுமோ அது வந்து தான் தீரப்போகுது, அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஸோ அதனால் அதை தேடிட்டு நம்ம நினைச்ச வேண்டாம், ஓட வேண்டாம்ன்றத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுது, கடைசியில் திருட்டு இப்போ யாரும் வந்து திருடிட்டு போயிடுவாங்களோன்னு பயம் வந்துடுதான். பெரிய பெரிய செல்வந்தர்கள் சும்மா எப்பயுமே வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறனால யார் யாரெல்லாம் எதிரிகள்னு சொல்லி சொல்கிறார். மோசக்கு திருடர்கள், அரசாங்க சட்டம், பௌதிக செல்வாக்கும் செல்வமும் உள்ளவர்களாக கருதப்படுபவர்கள். பொருளாதாரம் தான் இதை சொல்கிறார். மொதல் சுலோகத்தை சொன்னது அவங்களுக்கு தூக்கம் மேலே என்ன செய்வாங்க, கவலைப்படுறோம். பெரிய பெரிய இந்த ஹவாலாலாம் பண்ணி கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுட்டுருக்குறானே அரசியல்வாதிகள்லேருந்து நிறையா பார்க்குறோம். அவனுக்கு நிம்மதியும் இருக்காது, தூக்கம் இருக்காது. உழைச்சி சம்பாரித்து அவன் இந்த ஜென்மத்தில் வைசியர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க இந்த ஜென்மத்தில் இவ்வளோ தான் பொருளாதாரம்ன்றதை சம்பாரித்தவங்க அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க சம்பாரிச்சிருக்கிறாங்க, அதை எப்படி சரியாக விநியோகிக்க முடியுமோ அதை விநியோகிச்சுட்டு அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க. திடுதுப்புன்னு சம்பாதிக்கிறானே அரசியல்வாதிகள்லாம் மக்களுடைய பணத்தையும் பொருளாதாரத்தெல்லாம் சுரண்டி சம்பாரித்த அந்த மாதிரி பட்டம்லாம் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் தூக்கமின்மையில் ரொம்ப நினச்சிடும். பயத்தினாலையும் தூக்கமின்மையினாலும் கவலைப்படுவானா, எதெல்லாம் அவனுக்கு பயமாக இருக்குன்ற விஷயத்தை சொல்கிறார். பின் அடுத்த ஸ்லோகத்திலே சொல்கிறார், பௌதிக செல்வாக்கும் செல்வமும் உள்ளவர்களாக கருதப்படுவர்கள், அரசாங்க சட்டம், அரசாங்க சட்டத்தினால என்ன செய்யும், கவலை வரும், இவ்வளோ டேக்ஸை கேட்டு அவ்வளோ கேட்டு திடீர்னு என்ன செய்ய போகிறேன், இந்த பணம் மாற்றம் வந்துச்சு இல்லையா, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ வந்தது, நிறைய பேருக்கு அதில் கதி கலங்கி போனாங்க. அதனால் அரசாங்க சட்டத்தினால நமக்கு செல்வம் சேர்த்து வச்சவங்களுக்கு பயம் வருதான். அடுத்தது திருடர்கள், திருடர்களால் எப்பயுமே பயம் இருக்குது. மோசக்காரர்கள், அவங்களாலையும் நமக்கு பயம். அதுக்கு அடுத்ததாக எதிரிகள், நிறையா எதிரியை சேர்த்து வச்சுருக்கோம் அவங்களாலையும் பயம் நமக்கு. இன்னும் அழகாக சொல்கிறார், குடும்ப அங்கத்தினர்கள், நம்ம வீட்டில் இருக்கவனே எவன் எப்போ போட்டுட்டு போகிறான்னு தெரியல நமக்கு. ஒரே குடும்பத்தில் நண்பன் யார் எதிரி யாருன்னு தெரியாமல் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், உண்மையா இல்லையா? நம்ம குடும்பத்தில் யார் நண்பன் யார் எதிரின்னு தெரியல, நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நல்லா பேசி சிரிச்சிட்டுலாம் இருக்கிறான். நம்ம பிள்ளையே வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் அவன் ஒரு தப்பு செஞ்சிட்டான், அவன் மேலே ஏதாச்சும் ஏன்டா இப்படி செய்கிற, நீ ஏன்டா இப்படி செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி அவன் மேலே குற்றம் சொன்னோம்னு சொன்னால் நமக்கு என்ன செஞ்சிருவான், அந்த சனமே நமக்கு எதிரியாக மாறிடுவான். அப்போமே எதிரியாக நமக்கு மாறிடும், அப்போ தெரியும் நமக்கு இவன் வந்து நமக்கு நண்பன் கிடையாது எதிரின்ற விஷயம். பிள்ளையே அப்படி மாறிடுவான், மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நமக்கு எதிரியாக மாறிடுவாங்க. பிரகலாதராக தான் சொல்கிறார், நம்ம குடும்ப அங்கத்தினர்களே நினைச்சிடுவாங்க, பிரச்சனை தானே நம்ம பார்க்குறோம்ல, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பங்காளி சண்டை, சொத்து பிரிக்கிறதுல சண்டை, எத்தனையோ பிரச்சனை, அதை தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அடுத்தது வந்து மிருகங்கள், மிருகங்கள்னாலையும் நமக்கு பயம் வருது, பறவைகளால் பயம் வருது. இது தானம் யாசிப்பவர்கள் பிச்சை கேட்டு வரானே அவனால் நமக்கு பயம் வருதுன்னு சொல்லி சொல்கிறார். தவிர்க்க முடியாத கால தத்துவம், காலத்தினால் நமக்கு வயசாகிட்டு போயிட்டுருக்கு, எப்போ மரணம் வரும்னு தெரியாதே இல்லையா, அதனால் அதே நிறைய பேருக்கு பயம். சேர்த்து வச்சுருக்கிறான், பெட்டி பெட்டியாக சேர்த்து வச்சுருக்கிறான், நம்ம பார்க்கலாம், நம்ம பஜார்லேயே நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய சேர்த்து வச்சுருக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகளை நம்பி கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, அந்த பணத்தை வச்சு என்ன செய்யணும்னு தெரியலை, வேற யார்ட்டையும் கொடுத்தாலும் ஆட்டையை போட்டுருவானா அதுவும் பயமாக இருக்குது, சீக்கிரம் செத்து போயிருமா, வாங்க முடியாமல் செத்து போயிருவோமானா பயமாக இருக்குது. ஏன்னா காலம் வந்து ரொம்ப முக்கியமான, காலம் வந்து பகவான் தான், பகவத்கீதையில் சொல்கிறார் அகம் காலோஸ்மின்னு சொல்லி சொல்கிறார், காலமானது நான் தான் சொல்லி சொல்கிறார். நீங்கள் உங்களுடைய காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தலைன்னா காலமானது உங்களை பயன்படுத்திக்கிடும். இப்போ காலம் நமக்கு வந்து ஆயுள் கொடுத்துருக்கார், பகவான் வந்து 100 வயசுன்னு கொடுத்துருக்கிறாரு. இந்த 100 வயது காலத்தை நம்ம வந்து பக்தி பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன செய்கிறார், ஆயுள் கொடுத்து முழுமையாக நம்ம எவ்வளோ காலம் இருக்கணுமோ நம்முடைய ஆயுள் படி கரெக்டாக இருக்க வச்சு நம்முடைய காலத்தை படி நம்மளை எடுத்துகிட்டு போவார். அந்த நம்முடைய காலத்தை நம்ம என்ன செஞ்சிடும், பக்திக்கு பயன்படுத்தாமல் நம்ம புலனின்பத்தில் வீணடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் மிச்சம் உள்ள காலத்தை போகிற நினச்சிவார், அவர் எடுத்துக்கிடுவார், சீக்கிரம் நம்மளை
அவுட் ஆகி விட்டுறார். நீ வந்து ஆட்டையிலேருந்து விலகிறன்னு சொல்லிட்டு அதான் சொல்லணும், நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், நல்லா வாழ்ந்துட்டு இருப்பார், திடீர்னு அவர் என்ன செய்கிறோம், காலம் ஆயிட்டாருன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஒருத்தர் இறந்து போனார்னா என்ன சொல்கிறோம், அவர் காலம் ஆயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், காலம் அவர் இழுத்துக்கிடுச்சு. நீ காலத்தை ஒழுங்காக பயன்படுத்ததுனால, பகவான் கொடுத்த காலத்தை சரியாக பயன்படுத்ததுனால காலமானது என்ன செய்யுச்சு, உன்னே பயன்படுத்திக்கிடுச்சு, உன்னுடைய காலத்தை அது பயன்படுத்திக்கிடுச்சு. ஸோ அதனால் அந்த காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும், பயப்படுறோம். அடுத்தது வந்து சொல்கிறாரு, கடைசியில் பகவான், பகவானை பார்த்து நமக்கு பயம் வராது, அதான் மரணமாக வர்றார் இல்லையா. மரணமாக வரும்போது பகவான் தான் மரணமாகவும் வர்றாரு, பகவான் தான் மோட்சமாகவும் வர்றார். ரெண்டு விதத்துலையும் அவர் தான் வர்றார். பக்தனுக்கு மோட்சமாக வர்றார், பக்தன் அல்லாதவனுக்கு அவர் நினைச்சிறாரு மரணமாக வர்றார். கடைசியில் அவன் பகவானை எப்படினாலும் தரிசனம் பண்ணுறார். மரண ரூபத்தில் நிறைய பேர் பார்க்குறாங்க, என்ன நிறைய பேர் நினைச்சிறாங்க, பகவானுடைய அந்த திவ்ய ரூபத்தையும் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களால் நம்ம நினைச்சிட்டுருக்குறோம், இங்கே எல்லோரும் கவலை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவன் எப்படி சிறிதளவு மட்டுமே சேமிப்பதாலும் அசையாமல் ஒரே இடத்தில் இருப்பதினாலும் திருப்தி அடைய வேண்டும் என்ற விஷயத்தில் தேனியையும் மலைப்பாம்பையும் பின்பற்ற வேண்டும் சொல்லி சொல்கிறார். தேனி பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சிறுக சிறுக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துருக்குறோம் இல்லையா. ஒரு அந்த ஒரு ஓட்டை வந்து தேனால் நிரப்புறதுக்கே ஆயிரக்கணக்கான பூக்களில் போய் அதை நினச்சி அந்த மதுவை சேகரித்து கொண்டுட்டு வந்து அதை அந்த ஓட்டைகளை வச்சு வச்சு நிறைக்கும். ஆனால் மாதக்கணக்கில் அது வந்து சுற்றி சுற்றி அலைஞ்சி ஓடி தெரிஞ்சு தேனை கொண்டு வந்து சேர்த்து வைக்கும். இவன் திடீர்னு யாராச்சும் வந்து பார்ப்போம், ஒருத்தர் வந்து ஏ இங்கே தேன் இருக்கடான்னு சொல்லிட்டு நினச்சிவான், சுலபமாக புகையை போட்டு அத்தனையும் வலிச்சுட்டு போயிடுவான். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருந்துட்டு, ஏன்னா எல்லாம் நம்ம சேர்த்து வைக்க தான் செய்கிறோம், எவ்வளோ பொருளாதாரத்தை நம்ம நினச்சிக்கிறோம், சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் பாருங்கள், நமக்கு அவ்வளவு தேவைப்படுதான்னு சொல்லி சொன்னால் கிடையாது. நம்ம அதை ப்ரோப்பர் அழகாக சொல்கிறார், நீங்கள் எத்தனை லட்சம் சம்பாரித்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தேவையானது என்ன, நாலு ரொட்டி தான், இல்லை ஒரு கை சோறு, நாலு இட்லி சாப்பிட முடியும், அஞ்சு இட்லி சாப்பிட முடியும். நான் இன்றைக்கி வந்து 100,000 ரூபாய்க்கு சம்பாரிச்சிட்டேன்றதுனால ஒரு மூடை அரிசியை கொட்டி ஆட்டி எனக்கு நிறையா ஒரு மூடை அரிசியும் இட்லியை வச்சு கொடுன்னு சொல்லி சாப்பிட முடியுமா, முடியாது. நமக்கு தேவையானது அவ்வளோதான். அதனால் நமக்கு தேவைக்கு அளவு, தேவையான அளவு மட்டுமே நம்ம என்ன செய்யணும், சம்பாதிக்க கற்றுக்கிட்டோன்றது தான் சொல்கிறார். மிச்ச நேரத்தெல்லாம் பக்தியில் எப்படி நம்ம ஈடுபடணும், நம்முடைய காலத்தை வந்து பகவானுடைய கதைகளை கேட்குறதுக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கும் நம்ம ஈடுபடணுன்றத சொல்கிறார். காலத்தை நினைச்சக்கூடாது, விரயம் பண்ணக்கூடாது. புராணத்தில் ஒரு கதை வருது, காலத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்றதுக்கு புராணத்தில் ஒரு கதை வருது, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு விவசாயி, பெரிய செல்வந்தர், அவர் அந்த ஊர்லேயே ஒரு ஜமீன் மாதிரி நிறைய, அவருக்கு வந்து தோட்டம் நிலப்பலன்கள்லாம் நிறையா இருக்குது, நிறைய விவசாயம், நிறைய நெல்லும் இந்த பயிர் பச்சைகள்லாம் நிறைய வரும், நிறைய வேலையாட்கள்லாம் இருக்கிறாங்க, நல்ல வசதியானவர் கோடீஸ்வரர். அவரை பார்க்குறதுக்கு ஒரு சாமியார் எப்பயுமே அடிக்கடி வருவார், எங்களை மாதிரி ஒரு சாமியார் போவார், வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு போனார்னா இந்த செல்வந்தருக்கு வந்து நேரமே இருக்காது. அவர் எப்போ பார்த்தாலும் அங்கே நெல் அளக்கணும், இங்கிட்டு கணக்கு பார்க்கணும், இங்கிட்டு சம்பளம் போடணும், அது இதுன்னு ரொம்ப பிஸியாகவே இருந்துக்கிட்டு இருப்பார். இந்த செல்வந்தர் வந்தார்னா அவர் வந்து, இந்த சாமியார் வந்தார்னா அவர் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பார். அப்போ வேலைக்காரன் வந்து சொல்லுவான், ஐயா உங்களை பார்க்குறக்கு அந்த சாமி வந்திருக்காருன்னு, அவர் கொஞ்ச நேரம் இருக்கு சொல்லு அப்படின்றோம். இவர் சாமியார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்ப்பார், அவனோட பிஸி குறையாது. எப்போ பார்த்தாலும் பணங்களை ஏன்றதும், அதை அடுக்கி வைக்கிறதும், பேங்க் அனுப்புறதும் செய்கிறதுன்னு பல வேலைகளையே இருந்துக்கிட்டு இருப்பான். அப்போ பார்ப்பார் சாமியார் பார்ப்பார், சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு நினச்சிடுவார், கிளம்பி போயிடுவார். அப்போ எப்போ வந்தாலுமே நிச்சயமாக இவர் இந்த மாதிரி திருப்பி திருப்பி அனுப்பி விட்டுட்டுமா, அவர் பார்த்து பேசுறது கூட அவனுக்கு நேரம் இல்லை, கேட்டால் சொல்லிடுவான் இன்றைக்கி வந்திருக்காருன்னா இன்றைக்கி நேரம் இல்லை, இன்றைக்கி பார்க்க முடியாது, ரொம்ப பிஸின்னு சொல்லி அனுப்பிடு அப்படின்றான். சரின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார், இப்படி போய்கிட்டே இருக்கிறார். அப்போ அவனுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அந்த செல்வந்தனுக்கு வந்து வயசாகிடுச்சு, மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறான், அவனால் எந்திரிக்க முடியல, மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறான், பேச்சு மட்டும்தான். அப்போ அந்த சாமியார் வர்றார், அந்த நேரத்தில் இந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துருக்குறான்னு சொல்லி அவனை பார்க்குறதுக்காண்டி அந்த சாமியார் வராரு. அப்போ வந்து பார்க்குறாரு, அவன் பார்த்துட்டு அவனால் எந்திரிக்க கூட முடியல, கையை தூக்கி கும்பிடலானாலும் கையை தூக்க முடியல, அவன் கண்ணில் கண்ணீர் வருது. சாமி என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எத்தனையோ முறை இங்கே என்னை தேடி வந்திருந்தீங்க, உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லாமையே போயிடுச்சு, ரொம்ப நான் பிஸியாகவே இருந்துட்டேன், எத்தனையோ இந்த வருஷம் எத்தனையோ வருஷக்கணக்காக நீங்கள் என்கிட்ட அவன் பார்க்கணும்னு வந்திருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கூட உங்கள்கிட்ட பேச முடியலை, நான் உங்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியும் கொடுத்ததில்லை, ஆனால் இப்போ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், என்கிட்ட எந்த செல்வமும் கிடையாது, எல்லாத்தையும் என் பிள்ளைங்க என்ன செஞ்சிட்டேன், பிரித்து கொடுத்துட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது,
ஸோ அதனால் நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன், நான் எப்படியோ உங்களை ரொம்ப அபராதம் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் தெரியுது, நான் நரகந்தான் போய் சேருவேன், ஒரு சாதுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை, சாது பேச்சையும் நான் கேட்கலை, கண்டிப்பாக நான் நரகம் போய் கஷ்டப்படணுன்றது எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவன் சாமியார்கிட்ட சொல்கிறான். அவர் சாமிஜி சொல்கிறாரு, இல்லை இல்லை நீ ஒன்றும் வருத்தப்படாத, நீ ரொம்ப நல்லவன் தான், நீ நரகம்லாம் போக மாட்டேன், நீ சொர்க்கம்தான் போவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லை சாமி, நான் எவ்வளோ உங்களை மதிக்காமல் எவ்வளோ காலமாக நீ உங்கள் பேச்சும் கேட்டதில் உங்களை மதித்ததுமில்ல, உங்களுக்கு எந்த டொனேஷன் நான் கொடுக்கல, அதனால் நான் வந்து நரகந்தான் போவேன்னு எனக்கு தோணுது சாமி அப்படின்றான். இல்லையா, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நான் ரொம்ப நல்லவன் தான், நீ எத்தனையோ பேர் உங்கள்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க, எல்லாரையும் எல்லாம் எவ்வளோ செஞ்சுருக்கிற, அதனால் உனக்கு வந்து கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும், நான் சொல்கிறேன் உனக்கு கண்டிப்பாக சொர்க்கம் தான் கிடைக்கும், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியா சாமி, சொர்க்கம் கிடைக்குமா, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது சாமி, சந்தோஷம் அப்படின்னா. அப்போ சொன்னார், அவர் சொன்னார், சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாரு. சொர்க்கத்தில் என்ன சாமி பிரச்சனை, சொர்க்கம் தான் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே, நீங்கள் சொர்க்கத்தில் பிரச்சனைன்றீங்களே, சொர்க்கத்தில் என்ன சாமி பிரச்சனைன்னு. அப்போ சொன்னார், இந்த சொர்க்கத்தில் கொசுக்கடி அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னார். நம்ம ஊர் மாதிரி சொர்க்கத்துக்கு போன சொர்க்கத்தில் என்ன செய்யுது, கொசு அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த கொசுக்கடி தான் பிரச்சனை அப்படின்னாரு. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, சொர்க்கம் சொல்லி சொல்கிறீங்க நல்லா தானே இருக்கணும், கொசுக்கடி இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்களே, இங்கே தான் கொசுக்கடினு சொன்னால் அங்கேயும் கொசுக்கடியா, அப்போ கஷ்டந்தானே அப்படின்னா. இருந்தாலும் ஒரு நன்மை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னாரு. என்ன சாமின்னா, அந்த கொசுக்கடி இருந்தாலும் கூட அங்கே கொசு வலையெல்லாம் கூட நிறையா பேர் வச்சுருக்கிறாங்க, அங்கங்கே நிறையா கொசு வலையெல்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அவனுக்கு ரொம்ப நிம்மதி பெருமிச்சு. அப்படியா சாமி, பரவாயில்ல, இங்கே தான் கொசுக்கடி, எங்கே போய் தூங்கினாலும் இந்த லிக்விடேட்டர்லாம் வச்சு பார்க்குறோம், இருந்தாலும் கூட அதையும் குடிச்சிட்டு கொசு ரொம்ப வேகமாக தான் கடிக்குது, புகை போட்டாலும் என்ன செஞ்சாலும் கொசு இங்கே தான் கடிக்குதுன்னு அங்கேயும் போய் கொசு கடியான்னு நினச்சேன், பரவாயில்ல சாமி எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது, கொசு வலையெல்லாம் இருக்குல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. கொசு வலை இருக்குது இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னாரு. கொசு வலை இருந்து என்ன சாமி பிரச்சனை அப்படின்னா, அவன் அதான் கொசு வலை இருக்குன்றீங்களே, கொசு வலை இருந்து என்ன சாமி பிரச்சனைனா. அப்போ அவர் சொன்னார், இந்த கொசு வலை இருக்குது, உன்னுடைய மூதாதையர்கள் அவங்கெல்லாம் நிறைய பேர் போனாங்க இல்லையா, ரொம்ப காலமாக அதை பயன்படுத்தி அது அங்கங்கே பூரா ஓட்ட ஓட்டையாக இருக்குது அப்படின்னாரு. கொசு வலையெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது, அந்த ஓட்டைகளை கூடி கொசு வந்து என்ன செய்யுது, எல்லாம் கடிக்குது, அதுதான் அங்கே பிரச்சனைன்னாரு. ஐயோ, ஓட்டையா, வலையெல்லாம் ஓட்டையாக இருக்கா, அப்போ கொசு கடிக்கத்தானே செய்யும், இங்கே இருக்கிற பிரச்சனை அங்கே போனாலும் விடாது போல் இருக்கு, இந்த கொசு கடி கொசு தொல்லை மட்டும் போகாது போல் இருக்கேன்னு நினச்சா. அப்போ என்ன சாமி செய்ய, கடிபட்டு தான் ஆகணும் அப்படின்னாரு. இல்லை, கடிபடுறன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னாரு. என்ன சாமி நல்ல விஷயம்னா, அந்த கொசு வலையை ஓட்டையாக இருந்தாலும் அதை தைக்கிறதுக்கு அங்கே நூலெல்லாம் நிறையா இருக்குது, கொசு வலையை அந்த ஓட்டையெல்லாம் என்ன செஞ்சிடலாம், தைக்கலாம், எல்லாம் தைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடி ஓடிக்கிட்டு இருக்கிறான், நீ போனன்னா என்ன செய்யலாம், கொசு வலையெல்லாம் தச்சுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொசு வலையை தச்சுக்கிட்டேன்னா அதுக்குள்ளே கொசு வராது, அதுக்கு நூலெல்லாம் இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா அப்போ இவனுக்கு ரொம்ப பெருமிச்சு விட்டான், சரி சாமி ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு, நல்ல வேலை சொன்னீங்க, இங்கேயே சொல்லிட்டீங்க நீங்கள், நான் அங்கே போய் தேடி தலைய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு. ஆனாலும் ஒரு பிரச்சனை இருக்குன்னார். என்னென்ன, அந்த கொசு வலைக்கு தைக்கிறதுக்கு நூல் அங்கே இருக்குது, இந்த ஊசி கிடையாது, கொசு வலையை தைக்கிறதுக்கு ஊசி கிடையாது, நீ போகும்போது இங்கேருந்து கையோட ஊசி எடுத்துகிட்டு போயிருந்தார். என்ன சாமி கூறு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கு, இங்கேருந்து ஒன்றுமே கொண்டு போக முடியாத, உடம்பே தூக்கி என்ன செஞ்சிட போகிறான், மண்ணுக்கள் அமைக்கிட்டு வாங்கி எல்லாம் முடிஞ்சிடும், எரிச்சிட போகிறான், இல்லாட்டி நான் எப்படி ஊசி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு. அப்புறம் என்ன மண்ணாங்கடிக்கிட இவ்வளோ கிழமை எனக்கு நேரம்லன்னு ஓடிக்கிட்டு அலைஞ்சேன், வந்து பார்க்கறதுக்கு உன்னை பார்க்கறதுக்கு வந்துன்னு சொல்லி சொன்னால், நான் எவ்வளோ காலமாக 10-15 வருஷமாக உன்னை பார்க்குற காடி வந்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் கூட எனக்கு நிற்க நேரமில்ல, உட்கார நேரமில்ல, சாப்பிட நேரமில்ல, அவர் அனுப்பி விட்டுரு, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லி சொன்னேன். பிஸியாக இருந்து இவ்வளோ காலமாக நீ சம்பாரிச்சே, ஒத்த ஊசியை கூட உன்னால் அங்கே சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும், அப்புறம் என்ன மண்ணாங்கடிக்கு நீ சம்பாரிச்ச, நீ சம்பாரிச்ச எதுவுமே உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதுதான் நம்முடைய நிலை, நம்முடைய உண்மையான நிலை, அதை நம்ம ஒன்றுமே கொண்டு போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, கடைசி நேரத்தில் சாப்பிட்றது கூட நல்ல விதமாக சாப்பிட முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மனுஷிட்டு இருக்கிறோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு என்னென்னா, பகவானை பற்றின சிந்தனை நமக்கு வரமாட்டேங்குது, நம்ம வேறு வேறு விஷயங்கள தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப மெயினாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட ரொம்ப நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமான ஒரு கதை அது. நம்ம வாழ்நாளில் நம்மளுடைய நேரம், நம்முடைய எல்லா சக்தி எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்ருக்குறோம், எல்லாத்தையுமே விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு க்ஷணம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பகவானுடைய சேவையில் நம்ம எப்படி ஈடுபடணுன்றதை நம்ம கொஞ்சம் வந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியும்.
ஸோ அதனால் நம்ம எல்லாமே தேவைக்கு அதிகமாக நம்ம நினச்சிக்கிட்டுருக்குறோம், எடுத்துக்கிட்டுருக்குறோம். இந்த சுலோகம் சொல்கிறது என்னன்னு சொல்லிச்சோன்னா, நமக்கு சாப்பாடு வேணும். நம்ம பார்த்து இதுக்கு முன்னாடி போன சுலோகத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம என்ன செய்யணும், சாப்பாடு எடுத்துக்கணும்னு சொல்லிச்சோன்னா, நமக்கு தேவை என்னவோ அதை தான் எடுத்துக்கணும். போன சுலோகத்தில் பார்த்தோம், நம்ம பிரசாதம் தான் சாப்பிடணும்னு சொல்லி. பிரசாதமாக இருந்தாலும் என்ன செய்யணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆரம்ப காலத்தில் வரும்போது சொல்லுவாங்க, நல்லா பிரசாதம் நல்லா நிறையா சாப்பிடணும், நிறையா சாப்பிடணும்னு சொல்லி. ஆனால் அதையே கடைசி வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. பிரபார் சொல்கிறார், பிரசாதம்ன்றது அது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி, நம்மளே நினச்சிட்டுருக்கூடாது. சாப்பிட்டு சாப்பிட்டு வைத்த பானை மாதிரி கொண்டுட்டு வரக்கூடாது, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் பிரசாதம். ஏன்னா அது பகவானுடைய கருணை. அத்தியாகாரன்றது சாப்பாடாக இருக்கட்டும், செல்வம் சேர்க்கறதா இருக்கட்டும், பொருளாதாரத்தையுமே நம்ம நிறையா சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்லிகிட்டே நம்ம நினச்சக்கூடாது. நம்மளுடைய காலத்தை விரயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிற செல்வத்தை எப்படி பகவானுடைய சேவையில் நம்ம அதை பயன்படுத்தணும், அதே நேரத்தில் நம்மளையும் அதிகமான நேரம் வந்து நம்ம பக்தி தொண்டில் எப்படி பயன்படுத்தணுன்றத நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். அடுத்தது, கிடைத்தற்கரிய பௌதிக வஸ்துக்களை அடைவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு பொருள் வந்து ரொம்ப காஸ்ட்லியானதாக இருக்குது, இல்லை நம்ம அடைய முடியாதது. இந்த சொல்ல கிராமத்தில் பழமொழி சொல்லுவான், எட்டாவது பழத்துக்கு கொட்டாவி விட்டான்னு சொல்லி. நமக்கு ஒன்றும் கிடைக்காது, அது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சாலும் கூட பௌதிகமான விஷயத்தை அதை அடையணுன்றதுக்காண்டி என்ன செய்யக்கூடாது, நம்முடைய காலத்தையும் நம்முடைய சக்தியும் என்ன செஞ்சிட்ருக்கூடாது, வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அடுத்தது பிரஜல்பா, பிரஜல்பான்னு சொல்லி சொன்னால் பௌதிகமான விஷயங்களை பேசுறது. எப்பயுமே பௌதிகமான விஷயங்களை பேசுறது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவங்களை பற்றி புறணி பேசுறது. நம்ம முத நாளே பார்த்தோம், புறணி பேசுனா அடுத்தவங்களை பற்றி தெரியாத கதையெல்லாம் பேசுனா என்ன மாதிரி மாட்டிக்கிறன்றதெல்லாம் அன்றைக்கி முத நாளே ஒரு கதை சொன்னேன். இந்த ஒரு செல்வர்ந்தர் வந்து சாப்பாடு போட்டார், யமராஜாட்ட போகிறாங்க, இந்த பாம்பு அடித்து கொண்டு அந்த விஷம் விழுந்ததுன்னெலாம் ஒரு கதை பார்த்தோம். தெரியாத கதைகளெல்லாம் நம்ம பேசணும்னு சொல்லி சொன்னால் பிரஜல்பா. இன்னும் சொல்லப்போனால் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக பேசணும்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே அது ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, அந்த தலைமை பொறுப்பு நிர்வாகத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், அது சம்மந்தமாக பேச முடியும். பாத்திரம் கழுவுறவன், வீடு கூட்டுறவன், அவன் போய்ட்டு என்ன செய்ய முடியாது, நிர்வாகத்தை பற்றியெல்லாம் பேச முடியாது. பொதுவாக பிரஜல்பா பேசுகிறது வந்து எல்லாருக்குமே விருப்பம். அதனால் அது ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப டேஞ்சர், அது ரொம்ப ஒரு அபாயமான ஒரு விஷயம். புறணி பேசுறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறது, மற்றவங்களை கதையை பேசுறது, ஏன் இல்லாட்டி நம்மளை பற்றியே நம்ம புகழ்ந்து பேசிட்டு இல்லை, ரொம்பவே அபாயமான ஒரு விஷயம். அதனால் அதை நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். அடுத்தது வந்து சாஸ்திர விதிகளை சும்மா ஒப்புக்கு பயன்படுத்துறது. சாஸ்திரத்தில் கொடுத்துருக்குது அந்த விதியை நம்ம என்ன செய்யணும், நல்ல திடமாக அதை கடைப்பிடிக்கிறதுக்கு பார்க்கணும். சும்மா ஏதோ பேருக்கு நம்ம ஏதோ சும்மா காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு போகணும்னு சொல்லலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோ காலம் வந்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஜபம் பண்ணுறது கூட நிறைய பேர் பார்ப்போம், என்ன செய்யணும்னு சொன்னால் அது பௌதிகமான விஷயத்துக்காண்டி அந்த ஜபத்தை பயன்படுத்திக்கிறதுக்காக வேண்டி அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இல்லாட்டி நம்ம மனம் போன போக்கில் எல்லாத்தையும் செயல்படுத்தணுன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தது, கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லாத பௌதிக எண்ணம் கொண்டவர்களோடு சங்கம், அசத் சங்கத்தியாக. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன செய்யணும், மற்றவங்களோட சங்கத்தை நம்ம குறைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோம், அந்த பக்தர்கள் அல்லாதவங்களோட சங்கத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், பக்தியில்ன்றதை முன்னேற்ற முடியும். ஏன்னா நீ படிக்க நம்ம பார்க்கலாம், டிவியிலேருந்து மொபைல் ஃபோனில் வர்ற கதைகள்லேருந்து, அது என்ன டிக்டாக்கா, டிக்டாக்லேருந்து என்னென்னமோ விஷயங்கள் வருது. டிக்டாக் அதுக்கு முன்னாடி என்னமோ இருந்துச்சு, தஸ்மாசா, என்ன நிறைய விஷயங்கள், என்ன நிறைய சீரியல்லேருந்து என்னென்னமோ கதைகள், இதெல்லாம் நம்முடைய காலத்தை என்ன செய்யக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. பகவான் கொடுத்த காலத்தை நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக பகவானுடைய சேவைக்காண்டி பயன்படுத்தணும். நம்முடைய புத்தியிலேருந்து நம்முடைய எல்லா விஷயத்தையுமே பகவானுடைய சேவையில் பயன்படுத்தணும். அதுக்காகண்டி முக்கியமான விஷயம் அசத்சங்க தியாக. சைத்தன்ய மகாப்பிரபு அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார், அசத்சங்க தியாகன்றது பக்தர் அல்லாதோடைய சங்கத்தை நினைச்சணும். அது எவ்வளோ கோடி கிடைச்சாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம குறைக்கிறதுக்கும் அதை தவிர்க்கிறதுக்கும் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். கூடுமான வரை பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், முயற்சி அடிக்கணும். அடுத்து, பௌதிக சாதனைகளின் மேல் பேராசை கொள்வது. ரொம்ப பெருசாக பௌதிகத்தில் நம்ம பெருசாக சாதிக்கணுன்றதுக்காண்டி நினைச்சிடும். அதான் நிறைய சயின்டிஸ்ட்லேருந்து நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், எல்லாருமே வந்து அதில் தான் என்ன செய்கிறான், காலத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஹரிநாமத்தை பற்றி, பகவானுடைய நாமம் பற்றி, பகவானுடைய செய்திகளை பற்றி சிலப்பதிகாரத்திலே வருது. இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிற சிலப்பதிகாரத்தில் ஐச்சியர் குறைவேன்றதில் ஒரு ரெண்டு பாசுரம் இருக்குது, அதை நான் இன்றைக்கி சொல்லிவிட்டு அதோட இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம கொஞ்சம் கேள்வி பதில் போகலாம், இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். அந்த ரெண்டு செய்யுள் மட்டும் நான் படிச்சிடறேன். மூவுலகம் ஈரடியான் முறை நிரம்ப வகை முடியது
தாவிய சேவடிசேப்ப தம்பியொடும் கண்போந்து சோவரணும் பார்மடிய தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர்கேளாதே செவி என்ன செவியோ திருமால் சீர்கேளாத செவி என்ன செவியோ. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஈரடியால் மூவுலகம் அளந்தவர் பாதங்கள் சிவக்கும் வண்ணம் தம்பியுடன் காடு சென்றவர். ஈரடியால் மூவுலகம் அளந்தவர் சொல்லி சொன்னால் வாமனுடைய அந்த அவதாரம், வாமன அவதாரத்தை பற்றி சொல்கிறார், வாமனரை பற்றி சொல்கிறார். அடுத்தது பாதங்கள் சிவக்கும் வண்ணம் தம்பியுடன் காடு சென்றவர், ராமரை பற்றி, ராமர் லக்ஷ்மணரை பற்றி சொல்கிறார். காவலுடன் இருந்த இலங்கையை போரிட்டு அழித்தவர் ராமபிரானை பற்றி சொல்கிறார். இவ்வாறாக பகவானால் பண்ணப்பட்ட லீலைகளை கேளாத காதுகள் இருந்து என்ன பயன்? இந்த காதுகள் கொடுத்ததுடைய நோக்கம் என்ன? பகவானுடைய கதைகளை கேட்கறதுக்கு தான். வாமனுடைய கதைகளையும் பகவான் நரசிம்மருடைய கதை, நாளைக்கு நரசிம்ம சதுர்த்தசி இல்லையா, அப்போ நரசிம்மருடைய கதைகளையும் ராமருடைய கதைகளையும் இது கிருஷ்ணருடைய லீலைகளையும் கேட்கறதுக்கு தான் இந்த காதுகளே கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம வேறு விஷயங்களை நம்ம நினச்சிக்கூடாது, போகக்கூடாது. உலக விஷயங்களில் நம்முடைய புலன்களை ஈடுபடுத்தக்கூடாது. அதனால் என்ன பிரயோஜனம்? அது காதுகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், இன்னொரு ஸ்லோகம் கொடுத்துருக்கிறார். பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிகலம் விரிகமலம் உந்தியுடை விண்ணவகனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து கண்பார்த்தம் கண்ணென்ன கண்ணே. தேவாதி தேவன் மாயவன் நாபியில் வளர்ந்த தாமரை தண்டுனுள் லோகங்களை கொண்டவர் சிவந்த திருக்கண்கள் சிவந்த உள்ளங்கைகள் சிவந்த திருவடிகள் சிவந்த திருவாய் உடையவர் கருநிற கண்ணன் இவரை காணாத கண்ணிருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி. இந்த கண்ணுக்கு என்ன தான் பயன்? இதே சம்பந்தமாக பாகவதத்துலையும் கொடுக்குறாரு, நாளைக்கு இதை பற்றியெல்லாம் பேசலாம். பாகவதத்துலையும் நினைச்சுறாரு வியாசதேவர் கொடுக்குறார், இந்த கண் வந்து பகவானுடைய பகவானுடைய திருவுருவத்தை பார்க்காத கண்கள் வந்து மயிலுக்கு சம, மயிலையும் கண் இருக்குது இல்லையா, மயில் தொகை பார்க்குறமே மயில் தொகையிலையும் கண் மாதிரி இருக்குது. அந்த கண் ஏதாவது பிரயோஜனப்படுமா? எந்த பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி இந்த கொள்ளம் துருத்தி இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் கொள்ளம் துருத்தி துசு துசுன்னு அடிச்சுட்டு இருப்பாங்க, கிராமத்துலலாம் பார்க்கலாம். அது ஒரு ஒரு கயிறை கட்டி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க, அது புசு புசுன்னு காத்து விட்டுக்கிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த மூக்களையும் என்ன செய்கிறோம், நம்ம காத்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன, பகவானுக்கு படைக்கப்பட்ட துளசியையோ பகவானுக்கு படைக்கப்பட்ட அந்த தூபத்தையோ மலர்களையோ முகந்து பார்க்காத அந்த மூக்குனால சுவாசம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? அது துருத்திக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பகவானை பற்றி பேசாத வாய்கள் வந்து தவளை கத்துறது சமம். அன்றைக்கி நம்ம பார்த்தோம், தவளை கத்துறதுனால என்ன செய்யுது, பாம்பை கூப்பிடுது. அதனால் இது இந்த வாய் வந்து தவளைக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தவளையும் கத்துது நம்மளும் கத்திக்கிட்டு இருக்கோம், காரணம் விஷயம் வந்து மரணத்துக்கு தான் தூத்து விட்டுக்கிட்டு இருக்கோம். பகவானை பற்ற செய்தியை கேட்காத அந்த காதுகள் வந்து பாம்பு புத்துக்கு சமம்னு சொல்லி சொல்கிறார். பாம்பு புத்துலேயும் ஓட்டை இருக்குது, என்ன நம்ம காதுலேயும் ஓட்டை இருக்குது. என்ன ஆ ஓகே ஓகே ஸ்டக்கா நின்றுறாங்கள்ல அப்படி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் பகவானுடைய செய்தியை கேட்காத அந்த காதுகள் வந்து பாம்பு புத்தில் கையை விட்ட மாதிரி தான். ஸோ அதனால் நம்ம முடிந்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் இவ்வளோ காலங்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம பகவானுடைய சிந்தனையிலேயே இருக்கிற மாதிரி பகவானை பற்றின விஷயங்களை கேட்குற மாதிரியும் அந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம புலன்களை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுடைய காலத்தை பூரா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், செலவு பண்ணிக்கிட்டு தேவையில்லாத இந்த விஷயங்கள், பொருளாதாரத்தையோ மற்ற விஷயங்களை அடையிறதுக்காண்டி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அது ஒரு நிழல் தான். இந்த உலகம் வந்து மாயை, ஒரு நிழல் தான். நம்ம இதுக்காகவே நம்ம காலத்தை வீணடிச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம், ஒட்டகம் மாதிரி தான். சாஸ்திரமே பாகவதமே சொல்லுது, ஒட்டகம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரொம்ப தாகம் எடுத்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் பாலைவனத்தில் கோடை நேரத்தில் அதுக்கு வந்து உடல்லாம் வத்தி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். தாகம் எடுத்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் நினச்சோம்னா அது பார்த்து பாலைவனத்தில் தூரத்தில் பார்க்கும், பார்க்குறக்கு தண்ணி அலையலையாக தண்ணி போகிற மாதிரி தெரியும். அந்த தண்ணியை குடிக்கணுன்றதுக்கு என்ன செய்யும், வேக வேகமாக ஓடும்.
ஓடி போனால் அது என்னது, நம்ம ஊர்லேயும் இப்போ பார்க்குறோம், ரோட்லலாம் பார்க்கல, நல்லா தண்ணி அலை அலையாக போய்கிட்டு இருக்கு. என்னது அது? கானல் நீர். அந்த கானல் நீரை என்னைக்காச்சும் குடிக்க முடியுமா? ஒன்றும் குடிக்க முடியாது. அது சும்மா பார்க்குறதுக்கு தான் தெரியும். அது வெப்பச்சலனம், வெப்பத்தினால் வரக்கூடிய அந்த இது வெப்பச்சலனம், அது ஆவி. அதை யாரும் குடித்து தாகத்தை அடக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய புலனின்ப தேவைகளுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சுட்ருக்குறோம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இது கொஞ்ச நாள் போனால் இதை அடைஞ்சிடலாம், அதை அடைஞ்சிடலாம். இப்படி தான் அந்த ஒட்டகம் நினச்சோம்னா அந்த கால்நிலையரை பார்த்து வேக வேகமாக ஓடும். ஓட ஓட இருக்கிற நீர் சத்தும் குறைஞ்சி அதுக்கு தாகம் அதிகமரிக்கும். அதிகமாக அதிகமாக என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் ஓடிட்டோம்னு சொன்னால் தண்ணியை குடிச்சிடலாம், தாகம் தீர்ந்துடும் சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமாக ஓடும். கடைசியில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் குறைஞ்சி வறண்டு என்ன செஞ்சிடும், நாக்கெல்லாம் இழுத்து அங்கே சேர்த்து விழுந்துடும். ஸோ அதை மாதிரி தான் நம்மளுடைய பழப்பும் போய்கிட்டு இருக்குது. நம்ம நினச்சிடும் பௌதிகத்தில் உள்ள விஷயங்களை ரொம்ப ஆழ்ந்துக்கிட்டு இதை அடைஞ்சிடணும் அதை அடைஞ்சிடணும் சொல்லி இலக்காக வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப வேகமாக வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒட்டகம் மாதிரி. ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு கிட்ட தூரத்திலேயே தான் அந்த பொருளும் என்ன செய்யிட்டு இருக்கு, முன்னாடியே நம்மளை இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கு. கடைசியில் அதையும் அடைய முடியாமல் நம்ம எதையுமே அடைய முடியாமல் என்ன செஞ்சிடறோம், மரணப்பட்டால் தான் அன்றைக்கி சொன்னேன். இளமை காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பொருளாதாரத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக வேண்டி நம்ம நினச்சிடறோம் நம்முடைய இளமை காலத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், தொலைச்சிடுறோம். முதுமை காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறோம், பொருளாதாரத்தை பூரா ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட கொடுத்து பொருளாதாரத்தை பூரா அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில் பொருளாதாரமும் போய் உடல் ஆரோக்கியமும் போய் மரணப்பட்டுறது தான் மிச்சம்னு போயிட்டுருக்குறோம். திருப்பி இந்த உலகத்தில் பிறக்கிறோம், திரும்ப இதே கதை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்முடைய புலன்கள் எல்லாத்தையும் கூடுமானவரை பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபடுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் இந்த ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லலாம். பிரஜநந்தன் பிரபு தயாராக இருக்கிறார். பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு, இப்பதான் கேக்குது, சொல்லுங்க பிரபு. அது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய பாடல் பிரபு. இளங்கோவடிகள் எரிகிறாரு, ஆய்ச்சியர் குறவைன்ற அந்த அத்தியாயம், ஆய்ச்சியர் குறவைன்ற அதிகாரத்தில் ரொம்ப சந்தோஷம் பிரபு. நாங்கள் சிலப்பதிகாரம் மட்டும் இல்லை, நிறையா இருக்குது பரிபாடலேருந்து எல்லாத்துலேயுமே மாயவனை பற்றி பேசியிருக்குது, பெருமாளை பற்றி, நாராயணனை பற்றி, கிருஷ்ணரை பற்றி எல்லா. ஏன்னா அவர் தான் முழுமுதற் கடவுள், எல்லாருக்குமே தெரியும். நம்மளே இன்றைக்கி இவ்வளோ கதை பேசுகிறோம்னு சொல்லி சொன்னால் நாயன்மார்களுக்கு தெரியாத, ஆழ்வார்களுக்கு தெரியாத கதையா, இளங்கோடிகளுக்கு தெரியாத கதையா? இளங்கோடிகள் யார் முன்னாடி எழுதுறாரு அவர்? இவருக்கு நரசிம்மர் முன்னாடி. நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னு சொன்னால் நரசிம்மர் முன்னாடி வச்சு தான் ராமாயணத்தில் நிறைய விஷயங்கள் அவர் எழுதியிருக்கிறார். ஸோ அதனால் வந்து நமக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உயர்ந்த நபர்கள், உயர்ந்த ஆச்சாரியர்கள், அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் எழுதியிருக்கிறாங்க, அங்கங்கே கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வந்து ரெண்டு ஸ்லோகமே, இது நிறைய இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, நான் இதை எடுக்கலை. ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, இதை பற்றி நம்ம படிச்சுட்டு போகணுன்றக்காங்க. நம்ம இதுக்கு நம்ம இளங்கோடிகள் புத்த பிக்ஷுன்னு சொல்லி சொல்லப்படுறார். இருந்தாலும் யார் புத்தர் யார் விஷ்ணு தான் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அந்த கதை. அதனால் வந்து மாயவனை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் நிறையா இருக்குது, நிறையா சுலோகங்கள் இருக்குது, எடுத்த நமக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி தான் நான் அதெல்லாம் எடுக்கலை. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால் நீங்கள் படிங்க. ஓகே. ஆமாம் ப்ரோ. மலைப்பாம்பு பற்றி சொல்ல, மலைப்பாம்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரே இடத்துல தான் படுத்து கிடக்கும், மலைப்பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். தேனீட்டருந்து நம்ம பாடம் கற்றுக்குறோம், மலைப்பாம்புட்டதுலேருந்து பாடம் கற்று, மலைப்பாம்புன்னு சொன்னால் ஒரே இடத்துல தான் படுத்து கிடக்கும், அது என்ன செய்யாது, ரொம்ப பெருசாக எதையும் நினச்சிக்கிடாது, அதுக்கு சாப்பாடு அதை தேடி வந்தால் மட்டும்தான். அவதூதான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவதூதர்கள் மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அதை தேடி வந்தால் தான் என்ன செய்யும், சாப்பிடும். அதே மாதிரி இந்த இதுனா சாப்பாடுன்னு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாது, எனக்கு இப்படி சுவை இந்த டேஸ்ட்டில் இருக்கணும், இந்த மாதிரி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட மாட்டேன்றதெல்லாம் அது நினைக்காது. என்ன கிடைக்குதோ அதை என்ன செய்யும், அது சாப்பிடும். சாப்பிட்டுக்கிட்டு அதோடைய முக்கிய தேவைன்னு வயிற்று பசி போகணும், உயிர் வாழணும் அப்படின்றது தான். என்ன அது மாதிரி வைஷ்ணவர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கணும், எப்பயுமே வந்து அவதூத்தான நிலையில் நமக்கு என்ன கிடைக்கிறதோ கிடைச்சதை வச்சு நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு திருப்தி அடைஞ்சிக்கிட்டு எப்பயும் நம்ம முழு நேரமும் என்ன செய்யணும், பகவானுடைய சிந்தனையில் இருக்கணும் அப்படின்ற கருத்து அங்கே சொல்லப்படுது. பாகவதத்தில் வருது, பாகவதத்தில் இது வந்து 7வது ஸ்கந்தத்தில் இது வருது. வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை படிங்க. 7வது ஸ்கந்தத்தில்
எத்தனை எந்த இதுன்னு சொல்லிடுறேன் நான். 7:13 அத்தியாயத்தில் 35 ஸ்லோகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. 7:13-35 அது பிறகு ஆமாம் பிறப்பாக விளக்கம் கொடுக்குறோம். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஸ்ரீராம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ சொல்லுங்க பிரபு, உங்களுடைய கேள்விகள் என்ன? கிளாஸ் வந்து கேள்வி தான் இல்லை பிரபு, ஏன்னா அமிர்தத்திலே பிரதானமாக இருக்கு பிரபு. கேட்க கேட்க எங்களுக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. அந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து சுவாரஸ்யமாக வருது. நடைமுறைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை இடத்த ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய பக்திக்கு ஏற்ப சொன்னது வந்து உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை உண்மையிலே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் மாட்டாங்க பிரபு. ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகே நன்றி பிரபு. நன்றி. ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மண நாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. பிரபு நீங்க சொல்லும்பொழுது தேவர்கள் வந்து தேவர்கள் யாருன்னா கிருஷ்ணரை தவிர்த்துட்டு 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சாஸ்திரங்களை சொல்லுது. நம்ம படிக்கிறோம், நம்ம காலையில் படிக்கிற பிரம்மாலேருந்து சிவபெருமான்லேருந்து இந்திரன் வருணன் நிறைய இருக்கிறாங்க. 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி 33 கோடி தேவர்கள். ஆமாம், எனக்கு அவ்வளோ பேரும் தெரியாது, ஏதோ 1-2 பேர் தெரிஞ்சிருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், இவங்க தான் தேவர்கள். கிருஷ்ணரை தவிர்த்துட்டு தேவலோகத்தில் இருக்கிறாங்க 33 கோடிக்கு பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே தேவர்கள் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே பிரபு. கவிரூபா ராதிகா தேவிதாசி மாதாஜி. ஹரே கிருஷ்ணாமா. சொல்லுங்கம்மா. பிரபு ரொம்ப நல்லா இருந்தது, லெக்சர்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பிரபு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த பக்தி, இந்த பிரேம பக்தி, இந்த கிருஷ்ண பக்தி எல்லாம் அதுக்குண்டு ஒரு காலம் வரும். எங்களுக்கு 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல நாங்க பண்றோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்க பொருளாதாரம் தான் எங்களுக்கு முக்கியம், அதை நம்ம பண்ணிட்டாதான் நமக்கு, நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற டைம் நமக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க. அதாவது பணம் இல்லைன்னா யாரும் வந்து நமக்கு இது பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுலயே நிறைய பணம் சம்பாதிக்கிறதுலயே காலத்தை வீண் நினைக்கிறாங்க. சோ அந்த மாதிரி பக்தி தொண்டும் இம்பார்ட்டன்ட், அதுவும் இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து நம்ம எப்படி புரிய வைக்கிறது பிறகு, அது ஒரு கேள்வி. அப்புறம் வந்து நாளைக்கு லார்ட் நரசிம்மதேவ சதுர்தசி, நம்ம வந்து அந்த சூரியன் அஸ்தமனம் ஆற வரைக்கும் நம்ம வந்து நம்ம தண்ணி குடிக்காம பகவானுக்காக ஆஸ்டிரிட்டிஸ் பண்றோம். இதெல்லாம் கூட நமக்கு வந்து டிவோஷன், இட் வில் இன்க்ரீஸ் த பக்தி ஃபார் இது. அதை பத்தியும் ஒரு 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 கருத்து சொல்லுங்க பிரபு. எப்படி நம்ம என்ன நம்ம வந்து சாப்பிட்றதுலயும் மனசை வந்து உடம்பு தான் முக்கியம், உடம்பு பத்தியும் யோசிக்கிறாங்க, அப்புறம் வந்துதான் பக்தி அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி சொல்றது, இதை எப்படி புரிய வைக்கிறதுன்றது ஒரு ஏதாவது ஒரு நல்ல கருத்தா இருந்தா நல்லா இருக்கும். மொதல் கேள்வி கேட்டதீங்கம்மா, எப்படி அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியமாக நினைக்கிறாங்க, இப்போ வரக்கூடாது காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியல நீங்கள் என்ன ஃபுல் டைமாக வர்றதுக்கு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. எங்களை மாதிரி ஃபுல் டைமாக வந்துடணும், முழு நேரமாக நம்ம கோயிலில் தான் இருக்க போகிறோன்றதுக்குன்னா அப்படின்னா அது முடியாத கதை. குடும்பஸ்தன் சொல்லி சொன்னமா அவனுடைய தர்ம பணம் சம்பாதிக்கணும். தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லி சொல்லப்படுது. புருஷார்த்தம், 4 புருஷார்த்தங்கள் சொல்லப்படுது. தர்மார்த்த காம மோட்சத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு பெருன்னு இருக்கு இல்லையா. அப்போ மொதல் நீங்கள் என்ன செய்யணும், அறத்தோடு வாழ கற்றுக்கிடணும். அறத்தோடு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய, தர்மத்தோடு சம்பாதிக்கக்கூடிய பொருள், அந்த பொருள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. தர்மத்தோடு பொருள் இட்டணும், அந்த பொருள் தான் உங்களுக்கு என்ன செய்யுது, இந்த வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. அப்படி யார் ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அவன் தான் மோட்சத்தை அடைய முடியும். மகிழ்ச்சி இல்லாதவன் மோட்சம் அடைய முடியாது. ஸோ இன்றைக்கி உலக பொருளாதாரமாக இருக்கட்டும், உலக கல்வியாக இருக்கட்டும், எல்லாமே சொல்லிக் கொடுக்குறது என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பொருள் இன்பம் என்ன இதை ரெண்டு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. மொதல் இருக்கக்கூடிய தர்மத்தை சொல்லிக் கொடுக்குறதில்ல, கடைசி இருக்கக்கூடிய மோட்சத்தையும் சொல்லிக் கொடுக்கல. இதை ரெண்டு மட்டும் சொல்லிக் கொடுத்ததுனால அவங்க எல்லாருமே அதைத்தான் ரொம்ப ஈடுபாடோடு போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பக்தின்றது வந்து எதையும் விட வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கி பலராம் கோவிந்த பிரபு இருக்கிறார், இன்றைக்கி எத்தனையோ கம்பெனி பெரிய ஓனர், இப்போ இந்த அம்பரீஷ் பிரபு இருக்கிறார், இது எஸ்கார்டு ஃபோர்ட் எஸ்கார்டு கம்பெனியுடைய ஓனர் இருக்கிறார், இவங்கெல்லாம் பெரிய செல்வந்தர் தான், இன்றைக்கும் வந்து சம்பாரிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் எதையும் விட வேண்டிய அவசியம் கிடையாது.
நீ விட்டுட்டுவான்னு சொல்லி சொன்னால் தான் அது குழப்பம். பொருளாதாரம் நம்ம குடும்பத்துக்கு தேவையானது நம்ம சம்பாதிக்கலாம், ஏன்னா அதனால அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு கொஞ்சம் வயசான காலத்தில் இருக்கிறக்காண்டி சேமிப்பும் கூட நம்ம போட்டு வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது, அதெல்லாம் செய்யத்தான் செய்யணும். மனுஷனாக பிறந்துட்டா ஆனால் பெருசாக நான் வந்து நம்பர் ஒன்னாக வரணும், பில்கேட்ஸ் மாதிரி வரணும், பில்கேட்ஸை மிஞ்சி வரணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நம்ம காலத்தை வீண் அடிச்சுட்டு இருக்கூடாது. நமக்கு தெரிஞ்சு போகும் நம்மளால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுன்றது ஒரு நம்மளால் ஒரு கணிக்கவும் முடியும். அந்தளவுக்கு மட்டும் நம்ம சம்பாதி நமக்கு என்ன தேவையோ அதோட எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நமக்கு பிற்காலத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சம்பாரித்து வச்சுட்டு நம்ம பக்தி பண்ணலாம். இருக்க சம்பாதிக்கும் போதும் பக்தி பண்ணலாம், ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல முடியல, எங்கேயுமே கிடையாது. நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ இல்லை சொந்த தொழில் பண்ணுறீங்களோ பக்தியில் என்ன ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு மாலை ஜெபம் பண்ணலாம், ரெண்டு மாலை ஜெபம் பண்ணலாம், முடிஞ்சால் 100 மாலை கூட டைம் கிடச்சேன்னா பண்ணுங்கள், ஒன்றும் தவறு கிடையாது. இது இதுக்கு ஒன்றும் கண்டிஷன் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து பகவானுடைய சேவைக்காண்டி முழு நேரமாக நான் வந்து தொழில் எல்லாரையும் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு வந்து முழு நேரமாக வரேன்னா தான் இது பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் அம்பரீஷ மகாராஜா, பிரகலாத் மகாராஜா, துருவ மகாராஜாலும் அவங்கெல்லாம் 30,000 வருஷம் 40,000 வருஷம்லாம் ஆட்சி பண்ணாங்க. அவர் பெரிய பெரிய ராஜாக்கள், அவங்களே பக்தியை எளிமையாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பண்ண முடியாது? நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணுறது எப்படின்னு தெரியல. நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப வேக வேகமாக நம்மகிட்ட இருக்கிற வேகத்தை அவங்க மேலே போட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்களால தாங்க முடியாது. ஆரம்பத்தில் என்ன செய்யலாம், அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வரலாம். சும்மா நீங்கள் ஒரு 17 முறை சொல்லுங்கள், 18 முறை சொல்லுங்கள், இதை கொஞ்சம் 50 முறை, 64 முறை சொல்லுங்கள், அப்புறம் 108 சொல்லுங்கள் சொல்லி, ஏன்னா அந்த மாதிரிலாம் கொடுக்கல. இப்போலாம் பொதுவாக விருந்தாவனிலே பார்க்கலாம், இந்த 27 மணி இருக்கிற மாதிரி ஜபமாலை சின்னதே வருது குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கிராமத்துலலாம் அதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் அந்த 27 மணி இருக்கிறத கொடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் ஜபம் பண்ணிட முடியும். நீங்கள் எடுத்த எடுப்புலேயே நீங்கள் இந்த 16 மாலை இந்த இந்த 108 மணி இதைத்தான் ஜபம் பண்ணணும், இதில் 16 மாலை பண்ணணும், நான் மாமிசத்தை விட்டுருங்க, அதான் இதான் நிறைய பேர் பிரச்சாரம் பார்க்குறோம் நாங்கள். அது இதுன்னா சொல்லும்போது அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா பயம் வருது. இவங்க வந்து வேறு மாதிரி நம்மளை ஏதோ மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. அதை பார்க்குறாங்க, அவன் பேசாமல் நம்ம மாட்டுக்கு வேலையை பார்த்தம்மா சம்பாரிச்சவன் போவியா இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிலாம் பயம் வருது. அதனால் பிரச்சாரம்ன்றது வந்து நம்ம வந்து நம்முடைய குருமாராஜை பார்க்குறோம், எல்லாருமே குருமார்கள் எல்லாருமே அவங்க அளவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, மற்றவங்கன்னு வரும்போது அவங்க ரொம்ப கருணையோடு இருக்கிறாங்க. அதுதான் ஒரு பிரச்சாரகன் ஒரு வைஷ்ணவன் சொன்னால் நம்முடைய கொள்கை ஆச்சாரியர்கள் கொடுத்த கொள்கையில் நம்ம ரொம்ப என்ன செய்யணும், கண்டிப்போட அதை கடைப்பிடிக்கணும். மற்றவர்களும் வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும், கருணையோடு நம்ம எவ்வளோ கருணை கொடுத்து அவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற முடியுமோ எளிமையான விஷயங்களை சொல்லி கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் நான் அன்றைக்கே சொன்னேன்ங்கட்ட, நீங்கள் ஒரு தாய் கருணையுள்ளத்தோடு தான் என்ன செய்ய முடியும் பிரச்சாரம்ன்றது பண்ண முடியும். நல்ல பிரசாதம் கொடுத்து என்னென்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு அழைச்சின்னா அவங்களுக்கும் கொடுக்கலாமா? அதாவது நீங்கள் 50 வயசு குழந்தை கிடையாது, 50 வயசுன்றீங்க. பக்தின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பௌதிகமாக பார்க்க வேண்டாம், பக்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களும் குழந்தை தான். பௌதிகத்து இது பக்தி ரூபத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த நாட்டமே இல்லை, பக்தியில் ஈடுபடவே இல்லைங்கும்போது அவங்க குழந்தை தான், பிகினிங் ஸ்டேஜ். அப்படிங்கும்போது யாருனாலுமே அவங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி சின்ன மாலைகளை கொடுக்கலாம். ஏன்னா வயசாயிடுச்சு, நம்ம அந்த உடலைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய பக்தி ரூபத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யலை, இன்னும் 1 வயசு கூட தாண்டலை, அவங்க இன்னும் குழந்தையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தையை எப்படி நம்ம கேர் எடுத்து குழந்தைக்கு பிரசாதம் கொடுத்து நல்ல சின்ன மாலையாக கொடுத்து நல்ல அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு சீரியல் பார்க்க ஆசை தான், நல்ல ராமாயணம் பார்க்க கொடுக்கணும். நம்ம தான் செஞ்சு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். மகாபாரதம் இருக்குது, கிருஷ்ணலீலா இருக்குது, எத்தனையோ விஷயங்கள்லாம் வருது. இன்றைக்கி நம்ம இதில் ஹாட்ஸ்பாட் வருதுல
ஹாட்ஸ்டாரா? ஹாட்ஸ்டார்ன்றதுல அதில் ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்க கொடுக்கறதுக்கு நம்ம தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம ஒருத்தர் மேலே அக்கறை, ஒருத்தர் நல்லா வரணும்னு நினச்சோன்னா நம்ம தான் அக்கறை எடுத்து நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணி கொண்டுட்டு வரணும். ஒவ்வொருத்தவங்க மேலேயும் நம்ம கவனம் எடுத்து தான் அதை செய்ய முடியும். ஏதோ ஏனதானே நம்ம சொல்லிட்டோம் அவங்க வந்துடுவாங்க வரலன்றதுக்காண்டி நம்ம வந்து ஃபோர்ஸபிளாலாம் செய்ய முடியாது. நம்ம ரொம்ப மெனக்கெட்டு தான் அதை செய்ய முடியும். ஸோ அதனால் அவங்களும் குழந்தை தான். நீங்கள் 50 வயசுலாம் பார்க்க வேண்டாம், பொருளாதாரம் வேணால் அவங்ககிட்ட நிறையா இருந்திருக்கலாம், ஆனால் மனதுன்ற அளவு பார்க்கும்போது அவங்க வந்து இன்னும் குழந்தை தான். அவங்களுக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்து இது வந்து நிதானமாக செய்யணும், ரொம்ப வேகம். ஏன்னா அவங்களுக்கு அந்த எமர்ஜென்சி தெரியலை, அந்த அவசர காலம் அவங்களுக்கு புரியலை. நம்ம வந்து மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கின்றது அவங்களுக்கு புரியலை. 50 வருஷம் ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, இன்னும் பர்த்டே எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். எல்லோரும் குடும்பம் சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டாமல் சாக போகிறன்றது அவனுக்கு தெரியல. இன்னும் 10 வருஷத்துல 5 வருஷத்துல சாக போகிறோம், அடுத்த ஒரு நிமிஷமே சாக போகிறன்றது தெரியல. அவன் என்ன செய்கிறான், எல்லாம் பர்த்டே கொண்டாடிட்டு என்னென்னமோ ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடி 70 வயசு ஆகிடுச்சு, நாங்கள் அஷ்டபதி சப்தபதிலாம் என்னென்னமோ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் அவங்களுக்கு அதோட அவசர காலம் புரியலை. ஸோ அதனால் நம்ம தான் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப எடுத்தடுப்பில் ரொம்ப ஃபிலாசபியெல்லாம் பேசுகிறாமல் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு விளையாட்டு போக்க நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் அந்த கடவுளுடைய நாம சொல்லுங்கள். உங்களுக்கு பௌதிகமாக சொல்லிக் கொடுக்கலாம், மொதல் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி இதெல்லாம் குணமாகும், உடம்பு சரியாகும், என்ன பணமெல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஏதோ பௌதிகமாக ஆரம்பத்தில் அப்படி சொல்லி கூட நம்ம பிரச்சாரம் பண்ணலாம். போக போக பகவானுடைய கருணையினால் அவங்க புரிஞ்சுக்கிட முடியும். ஹரே கிருஷ்ணாம்மா. என்ன விஜய ஜாம்பவி தேவிதாசி மாதாஜி, ஹரே கிருஷ்ணாமா, சொல்லுங்கம்மா. சரிம்மா, இந்த உடல் இந்த உடல்ல வந்ததே ஒரு வியாதி தான், நம்ம இந்த உடல் எடுத்திருக்கிறோமே இதுவே ஒரு வியாதி தான். அதனால் பக்தர்களாக இருந்தாலும் சரி அபக்தர்களாக இருந்தாலும் சரி, இந்த உடலில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய வியாதி. அது நம்ம மொதல் பக்தர்கள் புரிஞ்சுக்கிடணும். வியாதின்றது எல்லாருக்குமே பொது. கிருஷ்ணர் சொல்லிட்டார், ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம்ன்றார். அப்போ ஜென்மம் பிறப்பு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுவே பெரிய வியாதி தான். முதுமைன்றதும் ஒரு பெரிய வியாதி தான். அதுக்கு மேலே வியாதி வர்றதும் அதுவும் வியாதி தான். ஏன்னா மரணத்தில் தான் நம்ம வித்தியாசப்பட போகிறோம், அதுக்கு தான் நம்ம ரொம்ப என்ன செய்கிறோம், மரணத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். மற்ற 3 விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த உடலில் வந்துட்டாலே நோய் தான், அதனால் அந்த விஷயம் நோயின்ற விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம். அது பக்தர்களாக இருந்தாலும் சரி, பக்தர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கர்மவினைக்கு தகுந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். முக்கியமான நோக்கம் என்ன, மரணத்திலேருந்து விடுபடுறதுக்காக வேண்டி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பக்தி தொண்டுகளெல்லாம் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், சரியா? அதனால் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மரணத்திலேருந்து தப்பிக்கணும். மரணப்பட்டம் சொல்லி சொன்னால் நம்ம மறுபடியும் இங்கே பிறக்க வேண்டியது வந்துடும். அதனால் அதிலேருந்து விடுபடுறதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும், பகவானை சரணடைஞ்சு கொஞ்சம் பக்தி பண்ணுன்றது நம்ம சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூம்மா. நோக்கியா 5 1 ப்ளஸ். ஹரே கிருஷ்ணாம்மா, உங்கள் பேர் என்னம்மா? மேகலா. ஓகே, சொல்லுங்கம்மா. பொதுவாக தானம்ன்றது வந்து நீங்கள் யாருக்குனாலும் கொடுக்கலாம். நம்ம அன்னைக்கு மகாபாரத்தில் உள்ள கதையை பேசிக்கிட்டு இருந்தோம். தானம் கொடுக்கறது வந்து வலது கையிலேருந்து இடது கையிலேருந்து வலது கை மாறுறதுக்குள்ளே மனமாற்றம் வந்துருமோ அப்படின்றலாம் இருக்குது. அதனால் தானம் வந்து யாருக்குனாலும் நம்ம கொடுக்கலாம். பகவத்கீதை வந்து அது வாழும் கலை, நம்முடைய வாழக்கூடிய கலையை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது பகவத்கீதை தான். இது எல்லாருமே படிக்கணும். மாமிசம் சாப்பிட்றவங்க தான் இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக படிக்கும். ஒரு யார் ஒருத்தர் அதிக வியாதி இருக்கோ அவன் தான் என்ன செய்யணும், மருந்து அதிகமாக சாப்பிடணும். மருத்துவத்தை பற்றி அவன் மருத்துவர்கிட்ட போய் அவன் தான் கன்சல்ட் பண்ணணும், மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். ஸோ அதனால் பகவத்கீதை அவங்க தான் இன்னும் சொல்லப்போனால் நிறையா படித்து தெரிஞ்சுக்கிடணும். அவங்களுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆமாம், அவங்கள நம்ம ஒதுக்கக்கூடாது. எல்லாருமே படிக்கணும். நம்ம முதல் நல்லா படிக்கணும், மற்றவங்களுக்கும் என்ன செய்யணும், அது கொடுக்கணும். எல்லாம் தாராளமாக தானம் கொடுங்க. ஆ, ஓகே, தேங்க்யூ.
ஸோ இதோட இன்றைக்கி முடிச்சுக்கிறலாம். நாளைக்கு காலையில் 9 to 10 இந்த நரசிம்ம சதுர்தசிக்காண்டி ஸ்பெஷலாக வந்து 7வது ஸ்கந்தத்திலேருந்து நம்ம பாகவதத்தில் உள்ள கதைகளை பேச இருக்கிறோம். கொடுத்துருக்குறாங்க, டைம் கொடுத்துருக்குறாங்க 9 to 10 வரைக்கும். பாகவதத்தில் வந்து பிரலாதனுடைய அந்த உபதேசங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து 9 to 10 கிளாஸ், சாயந்தரம் கிடையாது, 7 மணிக்கு மேலே கிடையாது. 7 மணிக்கு இருக்குது, அது வேறு ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அந்த அபிஷேகம் இதெல்லாம் இருக்குது. 5:30 to 8 வரைக்கும் சொல்லியாச்சா, நாளைக்கு நரசிம்ம சதுர்தசி ஸ்பெஷல் ப்ரோக்ராம், அபிஷேகம், சிறப்பு உபன்யாசம், கீர்த்தனைகள் எல்லாமே இருக்குது. அது சாயந்தரம் 5:30 நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குது. காலையிலையும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. எனக்கு கொடுத்துருக்கிற டைம் வந்து காலையில் 9 to 10 வரைக்கும் வந்து ஸ்பெஷல் இந்த 7th கேண்டு பிரலாதனுடைய உபதேசம் பற்றி. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. இதுவரைக்கும் இருந்து பொறுமையாக இருந்து கேட்டு கலந்துக்கிட்டவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வந்து உபவாசம் இருக்குது. நரசிம்மருக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம், உபவாசம் இருக்கணுன்றதும் இருக்குது. முடிந்தவங்க என்ன செய்யுங்க, அதை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. அங்கே யாரோ ஒருத்தர் என்ன, அந்த சீனிவாசு சொல்லுங்கள் சொல்லுங்கள் பிரபு.